பரிசுத்த ஆவியானவரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நேரத்தை இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்கு போகிற எங்கள் மீது உங்களுடைய பிரசனம் ஆண்டவரே அபரிவிதமாக இருக்கட்டும். நாங்கள் ஏதோ ஒரு ரெண்டு ஆர்டிஃபிஷியலாக செய்யாமல் உண்மையாகவே நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனை செய்யும் போதே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எங்களோடு சேர்ந்து ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வருகிற ஒவ்வொரு குடும்பங்களும் உலகமெங்கிலும் ஆண்டவரே பார்க்கிற அத்தனை குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்க வேண்டும். இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலம் அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்க வேண்டும். அநேகருடைய உள்ளங்கள் தொடப்பட வேண்டும். கட்டப்பட்ட இருதயங்கள் ஆண்டவரே விடுதலை ஆக்கப்படுவதாக. வியாதியில் இருக்கிறவர்கள் விடுதலை சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். சமாதானமற்ற மக்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். குடும்பங்கள் கட்டப்படட்டும், ஆறுதல் அடையட்டும், தேறுதல் அடையட்டும். ஆராதனைகளையும் வார்த்தைகளையும் கர்த்தரின் ஆசீர்வதித்து வல்லமையாய் இந்த ஆராதனை பயன்படுத்த ஜபிக்க அதில் பங்கெடுக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும், பாடுகிற இசை வாசிக்கிற ஆண்டவரே, இந்த மீடியா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளும் ஆண்டவரே, ஒவ்வொரு மேலுடைய கிருபை இருக்கட்டும். கேமரா ஆப்ரேட் பண்ணுகிற ஆண்டவரே, சவுண்ட் ஆப்ரேட் பண்ணுகிற ஆண்டவரே, இந்த ஆன்லைனை ரெக்கார்ட் பண்ணுகிற எல்லாமுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். நாங்கள் டீமாக ஆண்டவரே எங்களை அல்ல உங்களையே உயர்த்திங்க நிற்கிறோம். ஆண்டவர் உம்முடைய நாமம் எங்கள் மத்தியில் மகிமைப்படட்டும். ஆவியானொரு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க. உங்கள் பிரச்சனை எங்களை மூடிக்கொள்ளட்டும். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம். நல்ல பாடக்கூடிய ஆண்டவரே குரல் வளத்தை கொடுப்பீராக. ஒருவரும் ஏதோ தானோ என்றல்ல, ஒவ்வொரு நாங்கள் அந்த ஆவியில் உணர்ந்து ஆவியோடு உண்மையோடு பாடி உம்மை ஆராதிக்க உதவி செய்தலும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you Lord, we love your name. பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விலகின சமயக்காக நன்றி ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் எல்லா நாமங்களிலும் மேலான நாமம். நீர் நாம எல்லா நாமங்களிலும் உன்னதமாக. நாங்கள் இந்த காலை வேளையில் எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவரே விலகின சமய நீ நின்னு எதிரோடு எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. நம்ம மத்தியதலி சஞ்சரிசு. ஓ வி ப்ளெஸ் யுவர் நேம் ஓ காட். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம். எல்லாம் வாய்களை திறந்து கொஞ்ச நேர ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. எல்லாரும் பாய்கள் தெகுது ஆத்தனுக்கு ஸ்தோத்திரங்கள். Just worship his mighty name. ஆத்தன மகோன்னதவாத நாமமோ நாராதி. Exalt his name. ஆத்தன நாமமோ உன்னதபடி. Thank you Lord, we love your name oh God. துரவலம ஷடரல மாந்துரி விகதுடரல மாந்துரிமியே. Hallelujah. Hallelujah. ஆவியானவரே, ஆவியானவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும் ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நாவு எதிர்நோடுவ நமக்காக கொடுவார். ஆத்தும நமக்காக ஏங்கி காத்திருக்கிறது ஆண்டவரே. நம்ம ஆத்ம நினைக்காகி காதிதே. ஓ வி ப்ளெஸ் யுவர் நேம். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். எல்லாரும் சொல்லுவோமா, என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். ஏ கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுவீங்களா, என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே என் அடைக்கலமே, என் பலனே என்னை மீட்டவரே. கண்மலையே என் அடைக்கலமே, என் பலனே என்னை காப்பவரே. அசை உறவிட மாட்டீ, என்னை அசை உறவிட மாட்டீ. சொல்லுமா, என்னை அசை உறவிட மாட்டீ. உள்ளத்தினால தான் சொல்லும் ஆண்டவரே, என்னை அசை உறவிட மாட்டீ. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும்.
நம்புவது உம்மாலேயா உங்களால தான் முடியும் ஆண்டவர் எல்லாமே என் ஆத்துமா உம்மை நோக்கி துறவலக துரியாந்துரல செந்துடரல வாந்துருவியே உம்மாலேயாகும் எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன் ஆண்டவரே சதா கால உன்னை நம்புவேன் என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன் அப்பா நான் தேவனின் பலி கொடுவேன் உள்ளத்தின் ஆழத்தினை சொல்லுங்க பார்க்கல ஆண்டவரே கர்த்தரே நல்லவர் ஆண்டவரே உமக்கு முன்பதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன் சதா காலவு கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் ஆண்டவர் ஸ்துதி ஆவகுல நான் பாயில் இருக்கும் சங்கீதக்காரன் சொன்னதை போலவே கீர்த்தனைக்காரன் ஹேளித ஹாகி காலை வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே வேளை சமய நின்னே திருஷ்டி நோடுதேவே எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன் என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன் சொல்லுவோமா எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன் என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன் ஆசை விட விட மாட்டேன் என்னை ஆசை உற விட மாட்டேன் சொல்லுங்க என்னை சோர்ந்து போக விட மாட்டேன் என்னை சோர்ந்து போக விட மாட்டேன் நான் கலங்கிட விட மாட்டேன் நான் கலங்கிட விட மாட்டேன் என் ஆத்துமா உம்மை நோக்கி தகப்பனே உம்மையை நோக்கி அமர்ந்திருக்கும் ஆண்டவரே உம்மாலே என் ஆத்துமா உம்மை நோக்கி தகப்பனே உமக்கு நன்றி அப்பா உம்மாலேயாகும் என் ஆத்துமா துறவலம் அஷக்கடரல மாந்துரிமியே நான் நம்புவது உம்மாலேயாகும் கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே சமயத்தில் தக்கவலன் தருபவரே கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே சமயத்தில் தக்கபலன் தருபவரே என்னை என்றும் கைவிட மாட்டேன் என்னை ஒரு போது மறக்கவே மாட்டேன் என்னை என்றும் கைவிட மாட்டேன் என்னை என்றும் மறந்திட மாட்டேன் என்னை என்றும் மறந்திட மாட்டேன் அப்பாவை பார்த்து எல்லாரும் சொல்லுமா என்னை என்றும் கைவிட மாட்டேன் என்னை என்றும் மறக்க மாட்டீங்கப்பா என்னை என்றும் மறக்கவே மாட்டேன் நாத்துமா உம்மை நோக்கி ஆமே நம்புவது உம்மாலே சொல்லுங்க நன்ன மனவு நினகாகி நன்ன மனவு நினகாகி காதிருவது நான் நம்புவது நின்னிந்தலே ஆகுவது நன்ன மனவு நினகாகி காதிருவது நான் நம்புவது நின்னிந்தலே ஆகுவது நன்ன பண்டையே நன்ன கோட்டையே ನನ್ನ ಬಲವೇ ನನ್ನ ವಿಮೋಚಕನೇ ನನ್ನ ಬಂಡೆಯೇ ನನ್ನ ಕೋಟೆಯೇ ನನ್ನ ಬಲವೇ ನನ್ನ ವಿಮೋಚಕನೇ ನನ್ನ ಕಾಯುವಾತನು ನೀನೇ ನಾನು ಬಿದ್ದು ಹೋಗಲು ಬಿಡಲಾರೆ ನಾನು ಕಾಯುವಾತನು ನೀನೇ ನಾನು ಬಿದ್ದು ಹೋಗಲು ಬಿಡಲಾರೆ ಏ ನನ್ನ ಎಂದು ಕೈಬಿಡೆ ನೀ ನನ್ನನೆಂದು ಕೈಬಿಡೆ ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆಗೆದಿಡರುವೆ ನನ್ನ ನೀನು ಮರೆಯಲಾರೆ ಎನ್ನ ಎಂದು ಮರೆಪದಿಲ್ಲಯೇ என்னை என்றும் கைவிட மாட்டே நான் நம்புகிற காரியம்
ನಾನು ನಂಬುವಂತ ಕಾರ್ಯ ಕರ್ತರಲ್ಲಿ ಬರು ಕರ್ತನಿಂದಲೇ ಬರು ಕಾಲಿ ವೇಳೆ ವಿಶ್ವಾಸಿ ಈ ಬೆಳಗಿನ ಜಾವ ನಂಬಿ ನೀವು ಎದೆ ನಂಬಿಕೊಂಡಿರುತ್ತೀರಿ ನೀವು ಯಾವುದು ನಂಬುತ್ತಿದ್ದೀರಿ ಏನೆನ್ನ ಕಾರ್ಯಗಳು ಎದುರುಪಾರ್ತಿರುತ್ತೀರಿ ಯಾವ ಯಾವ ಕಾರ್ಯ ಎದುರುನೋಡುತ್ತಿದ್ದೀರಿ ಅತ್ತರಯಂ ಕರ್ತರ ಇಂದ ನಾಳಿಲೆ ಉಂಗಳಿಗೆ ನೆರವಾಗಿ ಆಶೀರ್ವದಿತ್ತು ತರುವ ಎಲ್ಲವನ್ನು ದೇವರು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ದಿನ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ ವೇಳೆಲಿ ಮಾಕಿಕೊಂಡ ನಾವು ಜಬಿಕ್ಕ ಹೋಗುವ ಮತ್ತಲೆ ಪಾಸ್ಟರ್ ದಿನೇಶ್ ಮ್ಯಾಥ್ಯೂ ಅವರು ಇರುಕರಾರ್ಗಳು ಜಬಿತ್ತು ನಾವು ಮೀಂಡುಮ ಆರಾಧನೆಕುಳೆ ಕಡೆಂದು ಚೆಲ್ಲುವೋಮ ಐ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಪಾಸ್ಟರ್ ದಿನೇಶ್ ಮ್ಯಾಥ್ಯೂ ಮಹಾ ಕೃಪೆಯ ಕನಿಕರುಳ ತಂದೆಯ ದೇವರೇ ನಮ್ಮ ರಕ್ಷಕನ ಒಡೆಯನಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಪರಲೋಕವನ್ನು ಕೊಟ್ಟು ದೃಶ್ಯಸಲ್ ಕೊಟ್ಟಂತ ನಾವು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದು ದೋಷವಿಲ್ಲದವರಾಗಿರಬೇಕೆಂದು ಹೌದು ಜಗತ್ತು ಉತ್ಪತ್ತಿಗಿಂತ ಮುಂಚೆ ಕ್ರಿಸ್ತನ ಮನಾರಿಸಿಕೊಂಡ ನಿನ್ನ ಮಹಾದೇವಗಳ ಕೃಪೆಗಾಗಿ ನಿನ್ನ ಪಾದಕ್ಕೆ ನಮ್ಮ ದುಡಿತಾ ಇದ್ದೇವೆ ರಾಜಾದಿ ರಾಜನೇ ವಿಶೇಷವೇ ಕರ್ತಾಧಿಕರ್ತನೆ ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಕರ್ತಾಧಿಕರ್ತನೆ ನಾವು ವಾಕ್ಯಗಳು ಕರ್ತಾಧಿಕರ್ತನೆ ಬಲವಾಗಿ ಆತ್ಮಿಕವಾಗಿ ಬರುವಾಗ ರಾಜಾದಿ ರಾಜನಾಗಿದ್ದು ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಸಕಲವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆಯ ಮುಖಾಂತರ ನಿನ್ನ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ ಇಷ್ಟಾರ್ಥ ನೆರವೇರಿಸಿ ನಿನ್ನ ವಾಕ್ಯ ವಾಗ್ದಾನಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಆರಾಧಿಸು ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಕೃಪೆ ಅಸಲೋಪಿಸಿಕೊಡ್ತೇವೆ ನಿನ್ನ ದೇವ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಡ್ತೇವೆ ನಿನ್ನ ನನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ಮುಖಾಂತರ ಅಭಿಷೇಕಪಡ್ತೇವೆ ನಿನ್ನ ಮಗನ ಕೃಪೆ ಅಸಲೋಪಿಸಿಕೊಡ್ತೇವೆ ಮಗನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಓ ನಿನ್ನ ವಾಕ್ಯಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನೀನು ನಿನ್ನ ಮಾತನಾಡಬೇಕು ನಿನ್ನ ಸ್ವಾದನ್ನು ಬೇಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನೀನು ಉನ್ನತಪಡಿಸಿ ನಮ್ಮ ರಕ್ಷಕನು ಅವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರ ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಬೇಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಚೋಳ ತಂದೆಯ ದೇವರೇ ಆಮೆನ್ 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ ಲುಕ್ ವಾಟ್ ದಿ ಲಾರ್ಡ್ ಹ್ಯಾಸ್ ಡನ್ ದೇವன் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்த்தால் தேவன் நமக்கு ஆடித உபகாரங்களை நாம் எண்ணி நோடுவாக நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது கிருதயத்தை ஹேளலு இரலே ஆ எல்லார சேர்ந்து லுக் வாட் தி லார்ட் ஹஸ் டன் லுக் வாட் தி லார்ட் ஹஸ் டன் ஹி ஹீல் மை பாடி ஹி டச்ட் மை மைண்ட் ஹி சேவ்ட் மீ ஜஸ்ட் இன் டைம் ஐ அம் கோன டு பிரேஸ் ஹிஸ் நேம் ஈச் டே இஸ் ஜஸ்ட் தி சேம் ஆமென் The kali velile ullathinaal thirndu solluma look what the lord has done put your hands together ella karangalai tatti ullathinaal thirndu solluma andavare kathu nee nallavar look what the lord has done 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 He touched my body He touched my mind He saved me just in time I'm gonna praise his name Each day is just the same Come on and praise him Look what the Lord has done He healed my body He touched my mind He saved me just in time I'm gonna praise his name Each day is just the same Come on and praise him Look what the Lord has done Come on and praise him Look what the Lord has done Come on everyone together Come on and praise him Look what the Lord has done நன்மைகளை செய்த கர்த்தரை நான் என்றும் தொழுதிடுவேன் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் எத்தனை ஏராளம் ஆண்டவரே எத்தனை மகிமை ஆண்டவரே என்னை இதுவரையிலும் ஜீவனோடு காத்து கொண்டிரே இதுவரையிலும் பலப்படுத்தினரே உமக்கு நன்றி அப்பா ஓ வி பிளஸ் யூ நேம் நன்மைகளை செய்த கர்த்தரை நான் என்றும் தொழுதிடுவேன் சொல்லுவமா நன்மைகளை செய்த கர்த்தரை ஓ நான் என்று தொழுதிடு நன்மைகளை செய்த கர்த்தரை நன்மைகளை செய்த கர்த்தரை நான் என்று தொழுதிடுவேன் என்னை சுகமாக்கினார் என் சிந்தையை கவர்ந்தார் என்னையும் அவர் ரட்சித்தாரே அவர் நாம துதித்திடுவேன் என்றென்று மாறாதவர் அவரை தூதிப்போம் நன்மைகள் செய்தித்தாரே இயேசுவை தூதிப்போம் நன்மைகள் செய்தித்தாரே சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்துமா நன் தூதிப்போம் நன்மைகள் செய்தித்தாரே இயேசுவை தூதிப்போம் நன்மைகள் செய்தித்தாரே இயேசுவை தூதிப்போம் நன்மைகள் செய்தித்தாரே இயேசுவை தூதிப்போம்
நன்மைகள் செய்தித்தாரே நன்மைகள் செய்த கர்த்தரை நான் இன்றும் தொழுதிடுவேன் எல்லாரும் சொல்லுவமா நன்மைகளை செய்த கர்த்தரை நான் இன்றும் தொழுதிடுவேன் என்னை சுகமாக்கினார் என் சிந்தையை கவர்ந்தார் என்னையும் அவர் ரட்சித்தாரே இயேசுவை துதித்திடுவேன் அவர் என்றென்றும் என்றென்றும் மாறாதவரே இயேசுவை துதிப்போம் நன்மைகள் செய்தித்தாரே சொல்லுமா இயேசுவை துதிப்போம் நன்மைகள் செய்தித்தாரே ஓ இயேசுவை துதிப்போம் நன்மைகள் செய்தித்தாரே Come on and praise him. Look what the Lord has done. Oh, come on and praise him. Look what the Lord has done. Come on and praise him. Come on and praise him. Look what the Lord has done. Come on and praise him. Come on and praise him. Look what the Lord has done. Give a clap offering unto the Lord. Hallelujah. Hallelujah. அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்தாது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க நோக்கி பார்த்து துதித்து சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் அவர் என்றென்றும் வாழக்கூடியவர் ஆத்தனு சதா கால ஜீவிசுவாத்தனு தெலுங்கு பாடலை சேர்ந்து பாடுவோமா அவள் சேரியோ தெலுங்கு ஹாடன சிறக்கால ஸ்நேஹிதுடா ஆத்தனு சிறக்கால ஸ்நேஹிதுடா நான் ஹృదయான ஸ்நேஹிதுடா நான் ஹృదయக்கு ஸ்நேஹவாதவனு நான் தோடு நீவையா நான் சங்கட நீ நிரு நீ ஸ்நேஹம் சாலையா நீ நான் ஸ்நேஹவே நனக்கு சாகையா ஓ வி bless your name கரங்களை தட்டி Oh, we bless your name. Glory to your name. Chirakala sneham Idu na Yesu sneham Chirakala sneham Idu na Yesu sneham Chirakala sneham చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం చిరకాల స్నేహితుడా నా హృదయాల సన్నిహితుడా చిరకాల స్నేహితుడా నా హృదయాల సన్నిహితుడా నా తోడు నీవయ్యా నీ స్నేహం చాలయ్యా నా నీడ నీవయ్యా నా నీడ నీవయ్యా నా ప్రభువా యేసయ్యా నా ప్రభువా యేసయ్యా నా తోడు నీవయ్యా నా తోడు నీవయ్యా నీ స్నేహం చాలయ్యా నీ స్నేహం చాలయ్యా నా నీడ నీవయ్యా నా నీడ నీవయ్యా నా ప్రభువా యేసయ్యా చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం உலகத்தில் எத்தனை அன்பு இருந்தாலும் லோகத்திலே ஸ்டே பிரீதிகள் இயேசுவினுடைய அன்பை விவரிக்க முடியாது இயேசுவின பிரீதி விவரிக்க சாத்தியமில்லை no one can explain the love of christ இயேசுவின பிரீதி யாரும் விவரிக்க சாத்தியமில்லை இந்த உலகத்திலே சொல்றாங்க தாயோட அன்பு மேலானது இந்த லோகத்திலே எழுதற தாயே பிரீதிக்கு யாவது இல்ல அனுபவித்த நாங்கள் சொல்கிறோம் அனுபவித்த நாங்கள் எழுத எல்லா அன்பை விட எல்லா பிரீதிகளும் இயேசுவின் அன்பு மேலானது நான் இயேசுவின பிரீதி மேலானது god's love the christ love is greater than every love on this earth இந்த லோகத்திலே எல்லா பிரீதிகளும் சொல்லுமா பந்துவுலு வெளிவேசினா வெளிவேயு நீ ஸ்நேகம் லோகானலே நட்டி ஓ திவ்ய ஸ்நேகம் நாயேசு நீ ஸ்நேகம் பந்துவுலு பந்துவுல் வெளிவேசினா
ಯುನೀ ಸ್ನೇಹಂ ಲೋಕಾನಲೇ ನಟ್ಟಿ ಓ ದಿವ್ಯ ಸ್ನೇಹಂ ನಾಯಸು ನೀ ಸ್ನೇಹಂ ಚಿರಕಾಲ ಸ್ನೇಹಂ ರಕಾಲ ಸ್ನೇಹಂ ದಿನಾಯೇಸು ಸ್ನೇಹಂ ದಿನಾಯೇಸು ಸ್ನೇಹಂ ಕಮ್ ಆನ್ ಚರ್ಚ್ ಲೆಟ್ ಅಸ್ ಸಿಂಗ್ ಟುಗೆದರ್ ರಕಾಲ ಸ್ನೇಹಂ ದಿನಾಯೇಸು ಸ್ನೇಹಂ ದಿನಾಯೇಸು ಸ್ನೇಹಂ ಚಿರಕಾಲ ಸ್ನೇಹಿತುಡ ಹೃದಯಾನ ಸನ್ನಿಹಿತ ನಾ ಹೃದಯಾನ ಸನ್ನಿಹಿತುಡ ಚಿರಕಾಲ ಚಿರಕಾಲ ಸ್ನೇಹಿತುಡ ಹೃದಯಾನ ಸನ್ನಿಹಿತುಡ கஷ்டங்கள் மத்தியிலும் கஷ்டங்கள மத்தியதல்லியும் கண்ணீர்கள் மத்தியிலும் கண்ணீரின மத்தியதல்லியும் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற அவருடைய அன்பு நாமன் ஆவரிசி கொள்வார் நம்மை தைரியப்படுத்துகிற அவருடைய அன்பு நம்மை தைரியப்படுத்துவார் நமக்கு ஆதரவு கொடுக்கிற அவருடைய அன்பு நமக்கு ஆதரத்தை கொடுவார் அதுதான் இயேசுவின் அன்பு அதே இயேசுவின் சொல்லுமா உள்ளத்திலிருந்து கஷ்டாலலோ கண்ணீலலோ நன்னு மோயு நீ ஸ்நேகம் நன்னு தைரியப்படுத்தி ஆதரண கலிகించు நா இயேசு ஸ்நேகம் ஓ ரிமாமா சகரல மந்துரிமியே కష్టాలలో కన్నీళ్ళలో నన్ను మోయు నీ స్నేహం నన్ను ధైర్యపరచి ఆదరణ కలిగించు నా యేసు నీ స్నేహం ఎల్లరు సులోమా కష్టాలలో కన్నీళ్ళలో కన్నీళ్ళలో నన్ను మోయు నీ స్నేహం నన్ను ధైర్యపరచి నన్ను ధైర్యపరచి ఆదరణ కలిగించు నా యేసు నీ స్నేహం చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం ఎల్లరు చెంది చెల్లుమా తురబలమ శకడరల బరియే చిరకాల స్నేహం చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం నిజమైనది విడువనిది ప్రేమించు ప్రేమించు నీ స్నేహం కలువరిలో కలువరిలో చూపిన సిలువ స్నేహం నా యేసు నీ స్నేహం నిజమైనది విడువనిది ప్రేమించు నీ స్నేహం కలువరిలో చూపిన ఆ శిలువ స్నేహం నా యేసు నీ స్నేహం అడే కరంగలు ఉయర్తి ఎల్లా సేంది చెల్లుమా ఎల్లర్ కైగలు నేతి హేళవ నిజమైనది విడువనిది ప్రేమించు నీ స్నేహం కలువరిలో చూపిన ఆ శిలువ స్నేహం నా యేసు నీ స్నేహం రెండు కరంగలు టెంగ్లోడ ఇల్లల సేందు చిరకాల స్నేహం ఇది నా యేసు తురబలరి అందురబొరియే చిరకాల స్నేహం హల్లెలూయా ఇది నా యేసు స్నేహం చిరకాల స్నేహం చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం హల్లెలూయా హల్లెలూయా అనాది స్నేహం అనాది స్నేహం ఆండ్రు చెల్రరే ఆండ్రురే ఆండ్రుడి వార్త చెల్లిది నాను ఉంగలై ఒరు నొడిపొలుదు కైవిట్టేన్ మరందేన్ ఆనాల్ అనాది స్నేహతాల్ ఉంగలై నాన్ స్నేహితే నాని మును క్షణ మాత్ర కైవిట్టను ఆదరి నిమ్మును అనాది స్నేహదిన ప్రీతి హల్లెలూయా హల్లెలూయా యెషయా 41 ల వాసికిరోం యెషయా 41 అధ్యాయంలో మలైగల్ విలగి పోనాలు వెట్టగలు అగలిదరు పర్వతగలు నిలైపేయర్దు పోనాలు పర్వతగలు అగలి హోదరు ఉమడే కృపై మారాద నిన్న కృపే బదలాగు కాలవెళ్ళ విశ్వాసింగ ఈ వెలగిన చావనం ఉలగమే ఎల్లా వార్తయే మారి పోనాలు లోకద ఎల్లా మాత్తుగలు బదలాగి హోదరు
ப்ராமிஸ் பண்ண எல்லா உலகத்திலே ப்ராமிஸ் பண்ண எல்லா மனுஷருடைய வார்த்தைகளும் மறந்து போனாலும் இந்த லோகத்திலே நமக்கு ப்ராமிஸ் பண்ணது எல்லா மாத்துகளும் கடலேக்குடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது தேவர வாக்கிய ஒன்றினோ பதிலாகுவதில்லை ஆமென் உள்ளத்தினாலே சொல்லுமா இதய அந்தராளத்தினால ஹேளோட ஓ வி bless you name கரங்களை தட்டி மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாதே எந்தன் வாழ்விலே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா உள்ளத்தினாலத்திலிருந்து மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாதே எந்தன் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாதே எந்தன் வாழ்விலே அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாதே எந்தன் வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் என்னை விட்டு விலகிடாத ஆண்டவர் நன்னன விட்டு அகலாத தேவர் ஒருபோதும் கைவிடாத சிநேகிதன் ஒந்து சமயத்தில் கைவிடாத சிநேகிதன் சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார் சீஷரோடு தேவர் கேளுது இனி நான் உங்களை வேலைக்காரன் என்று அழைப்பதில்லை இன்னமேல் நீ மன கெலசக்காராகி கரையுவதில்லை நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள் என்று சொன்னார் நீ எல்லோரும் நான் சிநேகிதர் என்று கேளுது கேட்டு கொண்டிருக்க தேவ பிள்ளையே என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒரு போதும் கைவிடாத என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒரு போதும் கைவிடாத எனக்காக ஜீவன் தந்த ரட்சக என் வாழ்வில் என்று போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சக என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் எல்லாரும் சொல்லுமா மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் அவ்வளவு எளிதாய் பெயர்ந்து போகாது என்னோடு இருப்பவர் சொல்லுவோமா யெகோவநிசி எந்த ஜெயமானவர் யெகோவ சம்மா என்னோடு இருப்பவர் என் வாழ்வி நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாத எந்தன் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாத எந்தன் வாழ்விலே சொல்லுங்க அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாத எந்தன் வாழ்விலே யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர் யெகோவா ரஃபான சுகவாதம் யெகோவா ருவா யெகோவா ருவா எந்தன் மெய்ப்பரானவர் உள்ளத்தில் நான் சொல்லும் ஆண்டவரே யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர் மெய்ப்பரானவர் சொல்லுவோமா எகுவராப எந்த ஜெயமானவர் ஆமென் ரூவா என்ன மெய்ப்பர்
ஜீவனானவர் Let's sing one more time யெகோவா ராபா எந்த சுகமானவர் யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர் வழுவாமல் என்னை என்றும் காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் வழுவாமல் என்னை என்றும் காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமான வழுவாமல் வழுவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் ஓ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் ஓ மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே ஓ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே கரங்களை நல்ல தட்டி ஆண்டவருக்கு சொல்லுங்க ஆண்டவரே கைகளை தட்டி ஆத்தனிக்கமாய் எது மாறினாலும் ஏனே பதிலாதரும் யார் விட்டு விலகினாலும் யாரே நம்மை விட்டு அகலிதரும் கர்த்தர் உன்னை ஒரு போதும் விட்டு விலக மாட்டார் கர்த்தர் உன்னை விட்டு ஒரு க்ஷணமும் அகலுவதில்லை My God will never ever depart from you நம்ம தேவர் யாவா சமயத்திலே விட்டு அகலுவதில்லை Though the mountains may shaken பெட்டகளு கதலபகுது உலகத்துல மலைகள் எல்லாம் அசைஞ்சு போகுமா இல்லோக்கத்தில் இருக்கிற பெட்டைகள் எல்லாம் கதறி போகுது அப்பாவுடைய கிருபை ஒரு நாளும் மறையாது ஆதரவு தந்தைய கிருபை ஒன்றினும் பதிலாகுது ஹல்லேலூயா ஹல்லேலூயா காலைவெளியில் உள்ளத்தினால சொல்லுங்க இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல இருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போதே இந்த நேர பிரசாரத ஆரத நடத்துற பிரத்தியபரன் உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உள்ளத்தினால சொல்லுங்க ஆண்டவரே நீனே நீரே என்னுடைய தேவன் ஆண்டவரே வெளிக சமயலி தேவரே நீனே நான் தேவன் எல்லாரும் கரண்ட பாடலை சேர்ந்து சொல்ல நின்னே நம்பி பந்தி தேவப்பா நின்னே நம்பி பந்தி தேவேசையா நீனே நன ஜீவா நீனே நன சத்யா நீனே நன மார்க்கவையா நீனே நன மார்க்கவையா நின்னே நம்பி வந்தேவோ ஏசையா நின்னே நம்பி வந்தேவோ நம்புவதற்கிருவந்த ஒந்தே ஒந்து மார்க்கம் நான் நம்பலிக்கிறத்தக்கந்த ஒந்தே ஒந்து நாம ஏசுவின நாம ஹலெலூயா ஹலெலூயா எல்லருதான் திராளதினவே நின்னே நம்பி வந்தேவூ ஏசையா நிம்மன்னே நம்பி வந்தேவூ அப்படியே குடும்பமா கரங்களை உயர்த்தி சொல்லுக பார்க்க குடும்ப சமேத்ராகி கைகள் நெத்தி நின்னே நம்பி வந்தேவூ ஏசையா நின்னே நம்பி வந்தேவூ நீனே நன்ன ஜீவா நீனே நன்ன சத்யா நீனே நன்ன மார்க்கவையா உள்ளத்தினாலத்தில் சொல்லுங்க ஆண்டவரே நின்னே நம்பி வந்தேவு சுவாமி ஓ நிம்மன்னே நம்பி வந்தேவு ஏசையா நிம்மன்னே நம்பி வந்தேவு நிம்மன்னே நம்பி வந்தேவு ஏசையா நிம்மன்னே நம்பி வந்தேவு நிம்மன்னே நம்பி வந்தேவு நிம்மன்னே நம்பி வந்தேவு ஏசையா நிம்மன்னே நம்பி வந்தேவு நிம்மன்னே நம்பி வந்தேவு நம்பி வந்தேவு ஏசையா நிம்மன்னே நம்பி வந்தேவு நீனே நன்ன ஜீவா நீனே நன்ன ஜீவா நீனே நன்ன சத்யா நீனே நன்ன மார்க்கவையா ஓ நீனே நன்ன ஜீவா நீனே நன்ன சத்யா நீனே நன்ன மார்க்கவையா நிம்மன்னே நிம்மன்னே நம்பி வந்தேவு ஏசையா நிம்மன்னே நம்பி வந்தேவு நிம்மன்னே நம்பி வந்தேவு நம்பி வந்தேவு ஏசையா நிம்மன்னே நம்பி வந்தேவு காலனு ஜிங்கே காலத்தை மார்படிச்சு நம்மளை நடிச்சுவ தேவரு இதுவரைக்கும் நம்மளை நடிச்சு தாத்தனும்
ಇನ್ನು ಮುಂದೆ ನಡೆಸುವನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹತ್ತಲಾರದಂತ ಬಂಡೆಗಳನ್ನ ಪರ್ವತಗಳನ್ನ ಹತ್ತಿಸುವಂತ ದೇವರು. ಆತ ನಂಬುವ ಯಾವರಿಗೂ ಯಾವ ಮೇಲಿಗೂ ಕಡಿಮೆ ಇಲ್ಲ, ಯಾವ ಕಾರ್ಯಕ್ಕೂ ಕೊರತೆ ಇಲ್ಲ. ಕಾಲನ್ನು ಜಿಂಕೆ ಕಾಲಂತೆ ಮಾರ್ಪಡಿಸಿ ಗುಡ್ಡವ ದಾಟ ಮಾಡಿದೆ, ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿ ಪಡಿಸಿ ಆದರಣೆಯ ನೀಡಿದೆ. ಕಾಲನ್ನು ಕಾಲನ್ನು ಕಾಲಂತೆ ಗುಡ್ಡವ ದಾಟ ಮಾಡಿದೆ, ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿ ಪಡಿಸಿ ಆದರಣೆಯ ನೀಡಿದೆ. ನೀನೇ ನನ್ನ ಜೀವ, ನೀನೇ ನನ್ನ ಜೀವ, ನೀನೇ ನನ್ನ ಸತ್ಯ, ನೀನೇ ನನ್ನ ಮಾರ್ಗವಯ್ಯ. ಓ ನೀನೇ ನನ್ನ ಜೀವ, ನೀನೇ ನನ್ನ ಸತ್ಯ, ನೀನೇ ನನ್ನ ಮಾರ್ಗವಯ್ಯ. ನೀನೇ ನನ್ನ ಜೀವ, ನೀನೇ ನನ್ನ ಜೀವ, ನೀನೇ ನನ್ನ ಸತ್ಯ, ನೀನೇ ನನ್ನ ಮಾರ್ಗವಯ್ಯ. ಓ ನೀನೇ ನನ್ನ ಜೀವ, ನೀನೇ ನನ್ನ ಸತ್ಯ, ನೀನೇ ನನ್ನ ಮಾರ್ಗವಯ್ಯ. ಆಪತ್ತು ದಿನಗಳು ಬರುವಾಗ ಆತನೇ ನಮಗೆ ಸಹಾಯವು. 121ನೇ ಕೀರ್ತನೆ ಹೇಳುತ್ತದೆ, ನನಗೆ ಸಹಾಯ ಬರುವ ಪರ್ವತಗಳ ಕಡೆಗೆ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಎತ್ತುವೆನು. ಹಾಲೆಲೂಯಾ. ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ ಹೇಳೋಣ, ನಮಗೆ ಸಹಾಯ ಬರುವಂತ ಪರ್ವತ ಒಂದಿದೆ, ಅದು ಕರ್ತನಾದ ಯೇಸುವೆ ಆ ಪರ್ವತವು. ಎಲ್ಲರ ಶರೀರದವೇ, ಆಪತ್ತು ದಿನಗಳಲ್ಲಿ ನನಗೆ ಸಹಾಯವ ಮಾಡಿದೆ, ವೈರಿಯು ನನ್ನ ಮುಂದೆ ಮುಂದೆ ಬೀಳುವಂತೆ ಮಾಡಿದೆ. ಆಪತ್ತು ದಿನಗಳಲ್ಲಿ ನನಗೆ ಸಹಾಯವ ಮಾಡಿದೆ, ವೈರಿಯು ನನ್ನ ಮುಂದೆ ಮುಂದೆ ಬೀಳುವಂತೆ ಮಾಡಿದೆ. ನೀನೇ ನನ್ನ ಜೀವ, ನೀನೇ ನನ್ನ ಸತ್ಯ, ನೀನೇ ನನ್ನ ಮಾರ್ಗವಯ್ಯ. ನೀನೇ ನನ್ನ ಜೀವ, ನೀನೇ ನನ್ನ ಸತ್ಯ, ನೀನೇ ನನ್ನ ಮಾರ್ಗವಯ್ಯ. ನೀನೇ ನನ್ನ ಜೀವ, ನೀನೇ ನನ್ನ ಜೀವ, ನೀನೇ ನನ್ನ ಸತ್ಯ, ನೀನೇ ನನ್ನ ಮಾರ್ಗವಯ್ಯ. ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು, ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು ಯೇಸಯ್ಯ, ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು, ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು, ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು ಯೇಸಯ್ಯ, ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು. ಅವರು ಆತನ ನಂಬಿರುವಂಥವರು ಲಜ್ಜೆಯಿಂದ ಕೆಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ಹಾಲೆಲೂಯಾ. ಕಷ್ಟದ ದಿನಗಳು ಬರುವಾಗ ನಮ್ಮನ್ನು ಕಾಯುವ ದೇವರು ಆತನು. ಕಷ್ಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುವ ಆತನಲ್ಲ, ಕಷ್ಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದು ನಮ್ಮ ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಎಲ್ಲರೇಳನವೇ, ಹಾಲೆಲೂಯಾ. ಕಷ್ಟದ ದಿನಗಳಲ್ಲಿ ನನಗೆ ಕಾಯುವ ದೇವರು ನೀ, ಕೃಪೆಯ ನೀಡೆನಗೆ ನಿತ್ಯವು ನಿನ್ನಯ ಹಿಂದೆ ಸಾಗಲು. ಕಷ್ಟದ ದಿನಗಳಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಕಾಯುವ ದೇವರು ನೀ, ಕೃಪೆಯ ನೀಡೆನಗೆ ನಿತ್ಯವು ನಿನ್ನಯ ಹಿಂದೆ ಸಾಗಲು. ನೀನೇ ನನ್ನ ಜೀವ, ನೀನೇ ನನ್ನ ಸತ್ಯ, ನೀನೇ ನನ್ನ ಮಾರ್ಗವಯ್ಯ. ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ ಹೇಳೋಣವೇ, ನೀನೇ ನನ್ನ ಜೀವ, ನೀನೇ ನನ್ನ ಸತ್ಯ, ನೀನೇ ನನ್ನ ಮಾರ್ಗವಯ್ಯ. ನೀನೇ ನನ್ನ ಜೀವ, ನೀನೇ ನನ್ನ ಜೀವ, ನೀನೇ ನನ್ನ ಸತ್ಯ, ನೀನೇ ನನ್ನ ಮಾರ್ಗವಯ್ಯ. ಓ ನೀನೇ ನನ್ನ ಜೀವ, ನೀನೇ ನನ್ನ ಸತ್ಯ, ನೀನೇ ನನ್ನ ಮಾರ್ಗವಯ್ಯ. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னையும் கைவிடல. சொல்லுவோமா, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னையும் கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல் எல்லோகேம் எல் எல்லோகேம் எல் எல்லோகேம் உம்மை துதிப்பேன். எல் எல்லோகேம் எல்லோகேம் புறமாஷக்கரலகத்துடன் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்மைதாயவென்னையும் கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல,
உம்தயவென்னையும் கைவிடல காயப்பட்டு நின்ற நேரங்களிலே கண்ணீரோடு சென்ற நேரங்களிலே கலங்கின நேரங்கள் வந்த போதெல்லாம் நமக்கு உதவி செய்ய இறங்கி வருகிற கர்த்தர் நமக்கு சகாயம் துரமஷக்கரலிமே காயப்பட்டு நின்றேன் கண்ணீரோடு சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர் காயப்பட்டு நின்றேன் கண்ணீரோடு சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர் உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர் உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர் எல் எல்லோஹேம் எல் எல்லோஹேம் எல் எல்லோஹேம் உம்மை துதிப்பேன் எல் எல்லோஹேம் எல் எல்லோஹேம் எல் எல்லோஹேம் உம்மை துதிப்பேன் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை எல்லா கரங்களை தட்டி பாடுமா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே ஓ காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமயோரிபாபாத்துரலமாத்துரிமியேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு ஊமக்கா எழுமே வல்லமை இறங்கட்டுமே ஒரு வல்லமை இறங்கட்டுமே உங்க பிள்ளைங்க மேல இறங்கட்டப்பா உங்க பிள்ளைங்க மேல இறங்கட்டும் அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு ஊமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் நோ எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்று எல்லா கரங்களை உயர்த்தி உள்ளத்தினால் சொல்லுங்க எழும்பிட வல்லமை எஸ் எல்லாரும் சேர்ந்து அபிஷத்தை உமக்காய் அபிஷேகம் ஊற்றுமையா அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லா வல்லமை 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 தாருமே தேசத்தை உமக்கா கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்கா எழுவேட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க ஆண்டவரே நீர் ஒருவரே கர்த்தரப்பா ஹிருதயத்ராளத்தே உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு
உம்மை தானே நம்புவேன் என் தேவா. சொல்லுங்க பாங்களா, உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு ஓ நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போ. எல்லாரும் சொல்லுமா, உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோகீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யேசுவா ஆராதிப்பே. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோகீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யேசுவா ஆராதிப்பே. அவரை போல ஒருவரும் கலங்கி நின்ற நேரங்களிலே நம்மை நேசிக்கிற தேவன், நம்மனு பிரீதிசித தேவரும், நம்மேல் அபாரமான அன்பு வைத்தவர், நம்ம மேல் அபாரமான பிரீதி நிட்ட தேவன். காலையில் கூட விசுவாசம் அவர் மேல் மட்டுமே திரும்பும், நம்பிக்கை ஆத்தன மேல மாத்திர திரும்ப. வேற யாரும் நம்மை ரட்சிக்க முடியாது, வேற யாரும் நம்ம, வேற யாரும் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது, வேற யாரும் நம்ம ஆசீர்வதிக்க முடியாது, கர்த்தர் மட்டுமே, கர்த்தர் மாத்திரமே. உள்ளத்தினால கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரும்பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் மண்மணி போல கரும்பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு என் நீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரும்பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோகீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யேசுவா ஆராதிப்பே, எல்லனாய் ஆராதிப்பே, எலோகீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, ஓ யேசுவா ஆராதிப்பே. உள்ளத்தினால திறந்து சொல்லுங்க ஆண்டவரே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோகீம் ஆராதிப்பே, அடோனாய் அடோனாய் ஆராதிப்பே, யேசுவா. எல்லாரும் சொல்லுமா, உள்ளத்தினாலும் சொல்லுமா, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோகீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யேசுவா ஆராதிப்பே. எல்லாம் அப்படியே உள்ளத்தினாலும் சொல்லுங்க ஆண்டவரே, தூயரே தூயரே சர்வ வல்லவ நீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தூயரே தூயரே சர்வ வல்லவ நீரே, தூயரே 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 சர்வ வல்லவ நீரே, துதி உமக்கே
துதி உமக்கே ரிவகரலமா துதி உமக்கே ஆமே துதி உமக்கே துதி உமக்கே ஓ துதி உமக்கே ஆமே சர்வ வல்லவர் ஆளுகிறார் எல்லாரும் சொல்லுமா ஹல்லேலூயா 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 சர்வ வல்லவர் ஆளுகிறார் ஹல்லேலூயா பாத்திரரே துதி உமக்கே துதி உமக்கே ஆமே யோக்கியனு நீ ஸ்துதி நினகே ஸ்துதி நினகே நீனே யோக்கியனு அப்படியே ஒரு ஆராதிப்புமா உள்ளத்தின் ஆழத்து நம்ம கரங்களை நெத்தி நம்ம கரங்களன்னு ஆராதிஸ்வே மகிமே நினகே நம்ம கரங்களை நெத்தி நம்ம கரங்களை நெத்தி நம்ம கரங்களன்னு எத்தி நினமெந்து ஆராதிஸ்வே நீ உன்னத அத்புதவ மாடுவே நின் ஹாகே யாரு இல்ல நின் ஹாகே யாரு இல்ல ನಿಮ್ಮೋನ್ನತ ಅದ್ಭುತವ ಮಾಡುವೆ ನಿನ್ನ ಹಾಗೆ ಯಾರು ಇಲ್ಲ ನಿನ್ನ ಹಾಗೆ ಯಾರು ಇಲ್ಲ ದೇರ್ ಈಸ್ ನೋ ಒನ್ ಎಲ್ಸ್ ಲೈಕ್ ಯು You deserve the glory and the honor and the honor Lord we lift our hands Lord we lift our hands in worship as we lift your holy name You deserve the glory and the honor and the honor Lord we lift our hands Lord we lift our hands in worship As we lift your holy name, you deserve the glory and the honor, the honor. Lord, we lift our hands. Lord, we lift our hands in worship. As we lift your holy name, for you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you, for you are great.
You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. There is no one else like you. Mahonathuda adbhutamu cheyuvada neelalerevaru neelalerevaru mahonathuda అద్భుతము చెయ్యువారి బాబాలరల మశకరలవో రిఖబలగదుడరల మొషడరల యాందురలవో దురియే నీలాలెరెవ్వరు మహోనతుడా అద్భుతము చెయ్యువాడా నీలాలెరెవ్వరు தேவ வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி ஆண்டவரே தேவர மகிமையிலுதற்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகள் வியாரெல்லாம் விசுவாசித்துமை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ நின்ன மேலே நம்பிக்கையோடு நோடு பிரத்தியோடு அவர்கள் மேல் தேவ வல்லமை இறங்குவதாக அவர் மேல் தேவர மகிமை தேவ மகிமை இறங்குவதாக தேவர மகிமை இளியலி ஒவ்வொருவர் மேலுடைய கிருபை இருக்கட்டும் பிரத்தியோபர மேலே நின்ன கிருபை இருக்கட்டும் அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஆத்திரனை நோடி ஹேளி தேவரே நின்ன ஸ்துதிசுதே அவரே பார்த்து சொல்லுங்க இயேசுவே அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி என்று சொல்லு ஆத்திரனோடு ஹேளி நம்புவதால் விசுவாசிங்க விசுவாசிங்க விசுவாசத்தோட வாய்களை திறந்து நல்லா துதிங்க மகோனதனே அத்புதவமாடுவே நீ நின்னாகேயாரு இல்ல நின்னாகேயாரு இல்ல மகோனதனே அத்புதவமாடுவே நின்ன பார்க்கும் போதே ஒவ்வொரு சரீரங்களிலும் விடுதலை உண்டாகட்டும் நடக்கட்டும் யாரு இல்ல மகோனதனே அத்புதவமாடுவே நின்ன You are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. My brother, my sister.
As you're worshiping with us in this morning, believe in the Lord. Believe in His promises. Surely the great God will do a mighty things in your life in this morning. Don't give place for the doubt. ಡೌಟ್ಗೆ ಅವಕಾಶ ಕೊಡಬೇಡಿ. ಡೋಂಟ್ ಗಿವ್ ಪ್ಲೇಸ್ ಫಾರ್ ಅನ್ಬಿಲೀಫ್. ಅಪನಂಬಿಕೆಗೆ ಅವಕಾಶ ಕೊಡಬೇಡಿ. ಟ್ರಸ್ಟ್ ಇನ್ ದ ಲಾರ್ಡ್ ನೌ. ದೇವರ ಮೇಲೆ ಈಗಲೇ ನಂಬಿಕೆ. ಯುವರ್ ಹೋಪ್ ವಿಲ್ ನೆವರ್ ಡಿಸಪಾಯಿಂಟ್ ಯು ಮೈ ಬ್ರದರ್. ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಅವಮಾನ ಪಡಿಸುವುದಿಲ್ಲ. ಯುವರ್ ಹೋಪ್ ವಿಲ್ ನೆವರ್ ಡಿಸಪಾಯಿಂಟ್ ಯು. ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಅವಮಾನ ಪಡಿಸುವುದಿಲ್ಲ. ದಿಸ್ ಮಂಗ್ ಲಿಫ್ಟ್ ಯುವರ್ ಹ್ಯಾಂಡ್ಸ್ ಅಂಡ್ ಲುಕ್ ಅನ್ ಟು ಜೀಸಸ್. ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಯೇಸುವನ್ನೇ ನೋಡಿ. Look unto Jesus. ಯೇಸುವನ್ನೇ ನೋಡಿ. He who died on the cross. ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಮಗಾಗಿ ಸತ್ತವನು. He who shed all his blood on the cross. ನಮಗಾಗಿ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಮಗಾಗಿ ರಕ್ತ ಸುರಿಸಿದವನು. He who took every pain and agony. ನಮಗಾಗಿ ಎಲ್ಲ ನೋವುಗಳನ್ನು ಬಾಧೆಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದನು. The same power of Jesus will rest upon you. ಅದೇ ದೇವರ ಮಹಿಮೆ ಈಗ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರಲಿದೆ. Just give praise to him. ಆತನಿಗೆ ಮಹಿಮೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಿ. You are great. You do miracles so great. There is no one else like you. Just worship his name. Just worship his name. There is no one else like you. For you are great. You do miracles so great. There is no one else like you. There is yes, miracles will take place in your life. Adbhutagalu nimma sharirathalli nadeyuttade. Nambikeyinda no one else like you. There is no one. There is no one. Come on church, sing with us. Else like you. Sing louder. There is riba mala mashakara lama. Lift your hands and sing. There is no one. There is no one else like you. Turaba balariye. There is no one. Hallelujah. Else like you. Father God, I praise your mighty name of Jesus. Thank you Lord for your healings. ನಿನ್ನ ಗುಣಪಡಿಸಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. Thank you for your miracles, oh God. ನಿನ್ನ ಅದ್ಭುತಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಗಳು. Thank you for your wonderful things, oh Father. ದೇವರೇ ನಿನ್ನ ಮಹೋನ್ನತವಾದ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರಗಳು. Thank you Lord, we thank you Jesus. ಸ್ತೋತ್ರಗಳು. Let your people receive your touch right now, oh God. ದೇವರೇ ಈಗಲೇ ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ನಿನ್ನ ಸ್ಪರ್ಶತೆಯನ್ನು ಅನುಭವಿಸಲಿ. As we are worshiping you, oh Master. ನಾವು ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವಾಗಲೇ. Let every people, those who are watching with us in this moment, oh God. ದೇವರೇ ಇದನ್ನು ನೋಡುತ್ತಿರುವ ಪ್ರತಿಯೊಂದು ಜನರು. Let them receive your fresh touch in this moment. ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ನಿನ್ನ ಮೊದಲ ಸ್ಪರ್ಶ ಅನುಭವಿಸಲಿ. Let them receive the anointing right now, oh God. ದೇವರೇ ನಿನ್ನ ಮಹತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅನುಭವಿಸಲಿ. We believe the miracles will take place, oh God, in your children's life. ದೇವರೆ ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಜೀವನದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯಲಿದೆ. Thank you Father God, for you are great. You do miracles so great. There is no one else like. Come on church, sing with us, sing with us. There is no one else like you, for you are great. You do ripa mala mashakarala manturala bariyandurala ba turabagadurala mashanarala manturala bariyandurimiye. There is no one else like you, for you are great. You do miracles so great. There is no turabala mashanarala manturimiye. There is no one else like you. There is no one else like you. Inda naalil seiyume irangi vandu seiyume. Inda naalil seiyume irangi vandu seiyume. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அதிசயம் நாங்கள் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே வாய் திறந்து அறிக்கைட்டு சொல்லுங்க. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அதிசயம் நாங்கள் காண செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே.
சொல்லுங்க இந்த நாளில் இந்த இறங்கி இறங்கி வந்து செய் இந்த நாளில் இந்த நாளில் செய்யுமே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே ஒரு அதிசயம் நாங்கள் துறவகரளம் அஷடரளம் அந்துரிமியே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே ஒரு அதிசயம் நாங்கள் காண சமுத்திரங்களை அர்ப்பணிக்கிறேன் அற்புதங்களை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே வாழ்க்கையில் அற்புதங்களை வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாகவே இந்த ஆராதனை மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் நாவு நம்புதேவே தேவன் நிச்சயமாக நம்ம ஜீவனத்திலே அற்புதங்களை மாடிதேன் என்பதாகி நீ நம்புதாதே நம்ம சங்கட அஞ்சிக்கொள்ளு ஒருவேளை இது நாவு தேவனை மகிமைப்படுத்தவே இதுல ரேமா ஃபேத் ஏஜி சபையின் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதை நாளை ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஒருவேளை ரேமா ஃபேத் ஏஜி சபை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் மாடாதிருந்தால் ஈகலே மாடி எல்லா நோட்டிபிகேஷன் நீங்க வருதே எல்லாரிக்கும் ஹஞ்சிரி ஹalleluya ஹalleluya கூடி வரும்போது நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் அதுவரையிலும் ஜபத்தோடு காத்திருங்கள் பத்திரமாயிருங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்னும் நமக்கு தெரியல ஒருவேளை நம்ம சரி வருவாக நமக்கு தெளிச்சுத்தேவ நாவெல்லாரும் பத்திரமாயிருக்கோம் ஆன்லைன் சர்வீஸ் சரியாய் 9 மணிக்கு ஆரம்பிக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள் தேவரு இரட்சகனாத இயேசுவின் நாமத்தில் நிமை எல்லாருக்கும் சுபாஷயங்கள் இந்த ஆன்லைன் சர்வீஸ் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வரவேற்கிறோம் இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்கு இயேசுவின் நாமத்தில் நிமை எல்லாரும் சுவாகத்திசுத்தேவே உண்மையாகவே ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிக்கிறோம் நிச்சயமாக ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாகி தெம்புதல்ல யாவதே சந்தேகமில்லை நாம் கிறிஸ்தவனை நம்புதேவ இந்த வேளையிலும் கூட இந்த லாக்டவுன் நாளை திங்கட்கிழமை மாலை நமக்கு குடும்ப ஆசீர்வாத கொடுகை சபையில் இருக்கும் சரி 7 மணிக்கு சீக்கிரமாய் வாங்க நல்ல ஆராதிப்பை ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நமக்கு நேரடியாக ஆராதனை இல்லாததுனால திங்கட்கிழமை நமக்கு ஆராதனை இருக்கும் அதில் கலந்து கொள்ள உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் சோமவார சஞ்சய் 7 கண்டிகை குடும்ப ஆசீர்வாத பிரார்த்தனை சபையில் இருந்தே பேகனை பந்தி நான் தேவரன் ஆராதிசோன அதை தொடர்ந்து நமக்கு புதன்கிழமை மாலையும் அதாவது இங்கே ஒரு ஆராதனை இருக்கும் அதே ரீதியாகி புதுவார சஞ்சய் 7 கண்டிகையும் நமக்கு ஆராதனை இருந்தது வியாழக்கிழமை மாலையும் ஆராதனை இருக்கும் குருவார சஞ்சீவ் சக ஆராதனை இருந்தது ஆகையால் இதெல்லாம் கலந்து கொண்டு பங்கெடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இதெல்லதரில் பாகவைசி நீ தேவ நிச்சயமாக நம்மை ஆசீர்வதி வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு உபவாச கூட்டம் காலை 10:30 முதல் இங்க இருக்கும் கடந்து வாங்க உபவாசத்தோடு கூட நாம் காத்திருந்த தேவனை ஆராதிக்க போகிறோம் சுக்கிரவார பெளிகை 10:30 நமக்கு உபவாச பிரார்த்தனை ஆராதி இருந்தது எல்லாரும் வந்து பாகவைசி நாம் தேவனை ஆராதிப்போம் வாரத்திலே எல்லா ஊழியத்திலும் பங்கெடுங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்காக காத்திருக்க வேணாம் ஏன்னா லாக்டவுன் வீக்கெண்ட் லாக்டவுன் கர்ஃபியூ இருக்கிறதுனால
நமக்கு சாட்டர்டே சண்டே இங்கே எதுவும் செய்ய முடியாது. அதனால் வீக் டேஸ் எல்லாம் மேக்சிமம் என்னெல்லாம் நாங்கள் செய்ய முடியும் உங்களுக்காக செய்கிறோம். கடந்து வாங்க, நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். சனிவார பானுவார வீக்கெண்ட் கர்ஃபியூ இருந்த நாம் யாவதே ஆராதனை மாடலு சாத்தியவில்லை. அதிரிந்த வாரத்தில் பாக்கியிருவ தினங்கள் நாவெல்லரும் சேரி ஆராதிசலு சாத்தியவாதஷ்டு நாவு ஆராதனையோ ஆயோஜிசிதேவே வந்து பாகவைசிக்கொள்ளி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோமாக. நாவு தேவர வாக்குக்கு நேரமாகி போகணும். உங்களுக்கு தேவை, அதாவது இந்த காலை வேளையில தேவையான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசிங்கள், ரேமா கர்த்தருடைய வார்த்தை, உரைக்கப்பட்ட வார்த்தை வரும்போது விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கொடுப்படுவந்த தேவர வாக்கிய ரேமாவனு நம்பிக்கையிலே ஸ்வீகரித்து நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் தன் வசனங்களை அனுப்பி நம்மை ஆதரித்து ஆசீர்வதித்து பலப்படுத்த விரும்புகிறார். தேவர் தன் வாக்கியவன் கழிசி நம்மை பலப்படுத்தி ஆதரித்து சந்தோஷத்தில் பயசுத்தானே. இந்த காலை வேளையில தேவனுடைய சமூகத்தில் நான் எதிர்பார்க்கிறது என் தேவனாலே கூடும் என்கிற தலைப்போடு கூட கர்த்தருடைய வார்த்தை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புகிறேன். இவ்வளகின சமயத்தில் நான் எதிர் நோடுவந்தது நான் தேவந்த கொடுல் சாத்திய என்ப விஷயத்தோந்திக மாத்த நடந்து. பல நேரங்களிலே நமக்கு அநேக எதிர்பார்ப்புகள் உண்டு. அநேக சமயம் சொல்ல முடியும். ஒரு சில நேரங்களிலே அவர்கள் எதிர்பார்த்தது வராத போது ஆண்டவரையே விட்டு விலகின சம்பவங்கள் உண்டு. அநேக உதாரணங்களை நாம் கொடுப்போது. அநேக தேவரனு சனாகி ஆராதனை மாடி அர்த்தமாடி கொண்டிருவ ஜனரனு அநேக காரிய ஒந்திக்கொள்ளதறிந்த ஹிஞ்சாரி ஹோகிதாரு. ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எப்பொழுதும் நம்மளுடைய எதிர்பார்ப்பு அநேகமாய் இருந்தாலும் தேவர மக்களாக நமக்கு எதிர் நோடுவிக்க அநேக வித்தரு. நம்முடைய தேவைகள் நிறைய இருக்குது. எனக்கு இது வேணும் அது வேணும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம அவசியத்துகளும் எதிர் நோடுவிக்க அநேக இருபோது அதில் தப்பில்லை. ஆனால் எல்லா எதிர்பார்ப்பை விட எல்லாவற்றை எதிர்பார்க்கிறதை விட எல்லா காரியங்களையும் எதிர்நோடுவதற்கிந்தலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மளுடைய பெரிதான எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். தேவராத இயேசு கிறிஸ்துவே நம்ம மகக்கா துட்டதாத எதிர்நோடுவிக்காய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய எதிர்பார்ப்பாய் இருப்பாரேனால் நாம் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டோம். தேவரே நான் எதிர்நோடுவிக்காயாகிதரே நான் ஒந்து தினம் பலி போகுதே. இந்த உலகத்திலே தேவ பிள்ளைங்க ஒண்ண நல்லா நிர்ணயிச்சுக்கொள்ளணும். ஆண்டவரை விட எனக்கு எதுமே பெருசு கிடையாது. தேவர் மக்களாத நான் ஒன்று நிர்ணயிசபேக்கு தேவரிகிந்த நனக்கு தொட்டது யாவதும் இல்ல. அப்படியே விட்ட ஒரு மன பக்குவத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு மெச்சூரிட்டிக்கு நம்ம வந்துட்டோம்னா வாழ்க்கையில நாம் எதை குறித்தும் சோர்வடைய மாட்டோம். ஆ ரீதியாத மன பக்குவத்துக்கு நாம் வருவாக நாம் யாவதிரலி பழலி போகுவதில்ல. நம்முடைய இருதயம் அப்படிப்பட்டது அடிக்கடி சோர்ந்து போகும். நம்ம இருதயம் ஆகாக பழலி போகுவந்த ஒரு இருதயம். சில காரியங்கள் எதிர்பார்த்து பல நாள் ஜெபிப்போம், பல நாள் உபவாசிப்போம், பல நாள் காத்திருப்போம், ஆனால் நிறைவேறுகிறது. சில நேரங்களை தாமதிக்கும் போது ஒரு விதமான களைப்பு நம்ம வாழ்க்கையில வந்துடுது. சகஜம், இயற்கை. அநேக தினங்கள் இந்த பிரார்த்தனை மாடி நாம் பயசித்து பரதே போகுவாக பழலி போகுவது அது சுவாபாவிக. ஏன்னா தண்ணீருக்குள்ளே வந்த பிறகு மீனுக்கு வேற வேலை இல்லை, ஸ்விம் பண்ணி தான் ஆகணும். ஒன்று மீன் நீரினிந்த ஹொரகடை வந்தாக அது ஈஜலே பேக்கு. நீரின உலகிருவாக நீஜிலே பேக்கு. நீரின உலகிருவாக அது ஈஜலே பேக்கு. தண்ணிக்குள்ள வந்துட்ட பிறகு நான் நீந்த மாட்டேன் அப்படின்னு மீன் சொல்லவே முடியாது. நான் நீந்தி தான் ஆகணும். ஏன்னா அதனுடைய நியமம் ப்ராசஸ் அப்படி இருக்கு. காரணம் அது நீரிநிலை இருவாக ஈஜிலே பேக்கு. காரணம் அதில் சிருஷ்டியே ஆகிது. ஆகையால் தேவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு தேவராத இயேசுவை நான் அங்கீகரித்த நந்தர தேவனை மேல் என்னுடைய கண்ணோட்டம் தேவன் மேல் வைத்து அவரே என்னுடைய எதிர்பார்ப்பாய் நீங்கள் வைத்து விடுவீர்களேயானால் தேவரே நான் திருஷ்டியாகிட்டு ஆத்தனை மேலே நாம் எதிர்நோடி குளித்துக் கொள்வாங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடிப்பார். நீ எதிர்நோடுத்துவந்த பிரதி ஒன்று காரியங்களும் அத்தனு மாடுத்தான். நீதிமொழிகள் 23:18 நீங்கள் வாசிக்கும் போது ஞானத்திகள் 23:18 Proverbs chapter 23 verses 18 ஞானத்திகள் 23:18 Proverbs chapter 23 verses 18 ஒந்து கால உண்டு நின்ன நிரீட்சையு நிரர்த்தக்கவாகது கந்தா கேளு ஞானவந்தவனாகிரு. ஆமா, இதான் ரொம்ப முக்கியமானது இல்லை. என்ன சொல்றது? For surely there is an end and thine expectation shall not be cut off. நிச்சயமாகவே வாசிக்க பார்க்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நிச்சயமாகவே முடிவு உண்டு
நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீவு எதிர்நோடுவಂತ காரியங்களுக்கு நிச்சயமாக அந்தியம் உண்டு. For surely there is an end for your expectation. நிச்சயமாக நீவு எதிர்நோடுவ காரியங்களுக்கு ஒரு அந்தியம் உண்டு. முடிவு அப்படி சொன்னா ஒண்ணு இல்லாம போயிராது. நீங்க எதிர்பார்த்து இருக்கிறது உங்களுக்கு கர்த்தராலே உண்டாகும். ನೀವು ಎದುರುನೋಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಕರ್ತನಿಂದ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ವಸನಂ ಹೇಳುತ್ತದೆ, ನೀತಿಮೊಳಿಗೆ ಹೇಳುತ್ತದೆ, ನಿಶ್ಚಯವಾಗವೇ ಮುಡಿವುಂಡು, ಉನ್ನ ನಂಬಿಕೆ ವೀಣ್ ಹೋಗಾದಪ್ಪ. ಒಂದು ಕಾಲ ಉಂಟು ನಿನ್ನ ನಿರೀಕ್ಷೆಯು ನಿರಾರ್ಥಕವಾಗಿ. ನೀ ಕರ್ತರ ಮೇಲೆ ವೈತಿರುಕರ ವಿಶ್ವಾಸಂ ಓರೆ ನಾಳು ಬಿಳಿದು ಹೋಗ ಬಿಡಾದಿರುಂಗ. ನೀನು ಕರ್ತನ ಮೇಲೆ ಇಟ್ಟು ನಂಬಿಕೆ ಒಂದು ದಿನ ಬಿದ್ದು ಹೋಗಲು ಬಿಡಬೇಡ. ಎತ್ತನೈ ನಾಟ್ಕಲ್ ತಡೆಪಟ್ಟಿರಂದಾಲಂ ಎತ್ತನೈ ನಾಟ್ಕಲ್ ನೀವು ಕಾಕ ವೇಡಿದು ವಂದಾಲಂ ಓರೆ ನಾಳು ತಡುಮಾಟ್ರತ್ತು ಕಡಂ ಕೊಡಕಾದಿರುಂಗ. ವಿಶ್ವಾಸಿಗಳ ಎಪ್ಪಳುದುಂ ವಿಶ್ವಾಸಿಕ ಪಳಗಿ ಕೊಳ್ಳ ವೇಂಡುಂ. ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ನಿರೀಕ್ಷೆಯು ಒಂದು ದಿನ ಅದು ಕದಲಿ ಹೋಗಲು ಬಿಡದಿರಿ. ಯಾವಾಗಲೂ ನಿರೀಕ್ಷೆ ಏನ ನಾಮ ನಂಬಿರು ஆண்டவர் அப்படிப்பட்டவர். காண நானு நம்புவந்த தேவரு ஆ ரீதியாக அந்த வசனம் சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவுண்டு. ஆ வசனம் ஹெழுத்தது நிச்சயமாக ஒரு காலம் உண்டு. ஒரு காலம் உண்டு. ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. எல்லா காரியங்களுக்கும் ஒரு காலம் உண்டு. இதே சாலமோன் ஞானிதான் பிரசங்கியில் எழுதுகிறார். இதே சாலமோன் பிரசங்கியில் பரையது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிரதி ஒன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆமென். ஆமென். பிரசங்கி 3 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்க சொல்லப்படுகிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஒன்றையும் படைக்கவில்லை, ஒன்றையும் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறது இல்லை. தேவரு உத்தேசவில்லாத ஒன்றை உண்டு பாடலில்ல நம்ம ஜீவனத்தில் யாவதும் அனுமதிசுவதில்லை. பிசாசு சொல்லுவான் ஆண்டவர் உனக்கு ஒரு நன்மை செய்ய மாட்டார். சைத்தானே ஹெழுத்தானே தேவனே யாவதே ஒள்ளேதனு மாடு நீ எதிர்பார்க்கிறது வராது. நீனு எதிர்நோடுவத்து சக பல நேரத்துல பிசாசு நேரடியா வரமாட்டான். கேளுந்து பாரி சைத்தானும் நேரவாகி வருவதில்ல. ஆளுங்களை தான் வருவாங்க. ஜெனரனு கழிசுத்தார். அதுதான் நம்ம கண்டுபிடிச்சு கொள்ளும். இவங்க யாருடைய ஆளு, அவங்க பேசுறதை வச்சுதான் இவங்க யாருடைய ஆளுன்னு கண்டுபிடிச்சு கொள்ளணும். நான் அவர் மாத்தநாடுவ முகாந்தர் இவர் யார ஜெனர் என்பதை கண்டுபிடிக்க இல்லைங்க. இது இப்படிதான், இதனாலதான், இதுதான் உனக்கு வந்துருச்சு, இப்படிதான் நீ அனுபவிக்கணும், இப்படிதான் நீ அனுபவிச்சுன்னு போகணும் அப்படின்னு சொன்னா அதை தேவன் சொல்லுகிறது இல்ல, அது பிசாசு சொல்லுகிறது. இல்ல நிமக்கு ஹீக நடித்தது இதன் அனுசரிச்சு நீ ஹோகபெக்கு தெளிதர் இது சைத்தானு ஹெழு. ஆமாங்க, என் வாழ்க்கையில இது வந்துருச்சு. அவுது நான் ஜீவன்ல இது நடைத்து என் வாழ்க்கையில இது தீமை வந்துருச்சு. அது கேடுது நான் ஜீவன்ல சம்பாதிச்சு. ஆனா எந்த தீமையையும் நன்மையாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. யாவதே ஒன்று கேடனு சுபவாகி மார்படிசுவ தேவர் நனகுண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மள அழவைத்து பார்த்து சந்தோஷப்படுகிற நம்முடைய ஆண்டவர். நம்மன்னு அழுவந்தே மாடி சந்தோஷப்படுவ தேவரல்ல நம்ம தேவர். ஒருவேளை உலகத்துல இருக்கிற அப்பா அம்மாங்க தன் பிள்ளைய அழவச்சு அழவச்சு பார்க்க விரும்பினா நிச்சயமாகவே ஆண்டவரும் அதை செய்வார். ஒருவேளை லோகத்தில் இருந்த தந்தை தாய்களும் அழுவந்தே நம்ம மக்களது மாடித்தாரே. நாம மட்டும் நம்ம பிள்ளைங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறோம். நாம மாத்திரம் நம்ம மக்களும் சந்தோஷமா இருக்கிறது பெத்தவங்க யாரா இங்க நினைக்கிறோமா எங்க பிள்ளைங்க டெய்லி அழுவணும். எத்தவர் யாரும் இல்ல, 20 வயசுத்திரா நான் மக்களும் பிரதிதின அழவேக்கும். என்னடா சைலண்ட் ஆகுது, நல்லா தான் இருக்குது, எப்படின்னா அழு வைக்கணும் எப்படின்னு யோசிக்கிறோமா? ஏனப்பா மக்கள் எல்லாம் சைலண்ட் ஆகிதாரே, இவரு அழுசு வைக்க யோசித்தேவா? பெஸ்டா கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம மக்களுக்கு நான் உத்தமவாதுன்னு கூட நம்ம சொல்லுவோம். எனக்கு கிடைக்கலப்பா, உனக்காவது நான் பெஸ்டா கொடுக்குறேன். நான் யோசித்தபேக் நனக்கு சிகலில்ல, அது நினைக்க உத்தமவாதம் நான் கொடுத்தேன். ஆகதான் ஆண்டவர் சார் பொல்லாதவர்களா நமக்கு பேர் கொடுக்குறாரு பாருங்க ஆண்டவர். என்ன மாதிரி பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுக்க அறிந்திருக்கும் போது நான் நல்லவர். ஆண்டவர் சொன்ன நல்லவர் தேவர்களுத்தானே. துஷ்டராத நீவோ நிம மக்களுக்கு ஒள்ளேதன் கொடல் பயசூராதரே. பல நேரத்துல ஆண்டவர் வந்து ஆண்டவரா இயேசு ஆண்டவர் வந்து நம்மள போலவே பாக்குறதுனால தான் பிரச்சனை. நாவு தேவரத இயேசு நம்ம ரீதியில நோடுவதே ஒரு சமஸ்ய. ஒரு ஆம் ஒரு ஒரு மனுஷனை பார்க்கறத போலவும் ஆண்டவரை பாக்குறோம். மனுஷனை நோடுவாக தேவர் நோடுத்தேன். இப்ப மனுஷன் பாருங்க, ஒரு முறை ரெண்டு முறை பாக்குவான், அப்புறம் என்ன பண்ணுவான், வேலையை செஞ்சிருவான். ஒன்று பாரு இரண்டு பாரு மனுஷனோட தான் தன கெலசம் ஆடுத்தானே.
அவன் பாக்குவான் ஒரு டைம் ரெண்டு பேருக்கு அதெல்லாம் முடியாதப்ப அதெல்லாம் ஆகாது தள்ளி விட்டுருவான் எரடு பாரி ஒருவர் நோடது நாமல் இல்ல ஆகுவதில தள்ளி விடுத்தான் நம்ம எதனா மனுஷனுக்கு ஒரு தீமை செஞ்சுட்டு வாங்குவான் பாருங்க அந்த மாதிரியே கடவுளை பார்க்க கூடாது கர்த்தர் வேற மாதிரி ஒப்ப மனுஷனிகே நாம் கேடு பைசராத நமக்கு விரோதமாக என்ன சஞ்சு மாடுவோ ஆகி நடத்தேவே தேவரனு சக ஆகி நடத்தேவே நாம் தேவன் எப்பொழுதும் தன் பிள்ளைகள் எப்படி கொடுக்கட்டும் என் பிள்ளைங்க எதிர்பார்க்கிறத எப்ப கொடுக்கட்டும் என்று சொல்லி கர்த்தர் நேரத்துக்காய் காத்திருக்கிறார் தேவர் நம்ம மக்களை நான் ஏகே ஆசீர்வதிசில் யாவ காரியங்களை முகாந்திர இவரன் ஆசீர்வதிப்பதாக காய்த்திதானே ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருவார் என்பதிலே நாம் உறுதியாயிருக்கிறோம் ஆதிரிந்த நாம் எதிரோடுவந்த காரியங்களை தேவன் நமக்கு கொடுத்தார் என்பதில் நாம் திருடவாகிதே ஆகையால் தான் பக்தன் பாடுகிறார் என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலே ஆகும் என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலே ஆகும் எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன் என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன் எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன் சோர்ந்து போக விட மாட்டேன் நான் கலங்கிடவே விட மாட்டேன் ஆண்டவர் உன்னை சோர்ந்து போக விடுகிறவர் அல்ல தேவர் நீ நன்னு பழலி ஹோகல் விடுபவன் அல்ல சில நேரங்களில் சில காரியங்களை நம்மை கர்த்தர் நடத்த 19 வசனம் வாசிங்க அதுல என் மகனே நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து அல்லேலூயா அன்புடைய வசனம் சொல்லுது என் மகனே நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து அப்போ முதலாவது ஆண்டவர் சொல்ற ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுது என் மகனே என் மகளே நீ முதல்ல என்ன பண்ணணும் நல்ல வார்த்தைகளுக்கு உங்கள் செவிகளை சாய்க்க வேண்டும் தேவர வாக்கியங்களுக்கு நீ கிவிகொடவே எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு உங்கள் இருதயமும் உங்களுடைய செவியும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் யாவகளும் நீ தேவர வாக்கியம் கேட்கிறதுக்கு உங்கள் இருதயமும் கிவியும் சித்தமாகிறவே அது நீங்க கேட்டாதான் என்ன அடைய முடியும் ஞானம் அடைய முடியும் அதனு கேளிதர மாத்திரம் நீ ஞானம் அடைந்து சாத்தியம் that's why the scripture says hear thou my son and be wise and guide thine heart in the way anu solraru en magane enakku sevi kodudu sevi koduthu gnanam adai appa sevi kodukka venda edarku sevi kodukonuma now yavadakke kivi kodavek kartrudeya vaarthaiye sevi kodukonuma devara vaakkiye now kivi kodavek evvalavai kartrudeya vaarthaiye neengal sevi kodukkireergalo avvalavai kartr mel ulla viswasam ungalkulle perugum ಎಷ್ಟಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೀವು ಕಿವಿ ಕೊಡುತ್ತೀರ ಅಷ್ಟಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಎವ್ವಳವಕ್ಕೆ ಎವ್ವಳವು ವಿಶ್ವಾಸಂ ಪೆರುಗುಗರದೋ ಅವ್ವಳವು ಕವ್ವಳವು ದೇವನೈ ನೀವುಗಳ ಉಂಗಳ ಪಕ್ಕಮಾಯ್ ಇಳುಕ ಮುಡಿಯೋ ಎಷ್ಟಾಗಿ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ ಅಷ್ಟಾಗಿ ದೇವರ ನಿಮ್ಮ ಕಡೆ ಸೆಳೆಯಬಹುದು ವೇದತಿಲೆ ವಾಸಿತು ಪಾರುಂಗಳ್ ಸತ್ಯವೇದಲ್ಲಿ ಓದಿ ನೋಡಿ ಎಲ್ಲಾ ಸುವಿಶೇಷಗಳನ್ನು ನೀವುಗಳ ವಾಸಿಕಲಾ ಎಲ್ಲಾ ಸುವಾರ್ತೆಗಳು ನೀವು ಓದಬಹುದು ಇಲ್ಲ ಒಂದು ಕುರುಡನ್ ಪಿರವಿ ಕುರುಡನ್ ಕದರುಗರಾನ್ ದಾವಿದಿನ್ ಕುಮಾರನೇ ಎನಕ್ಕೆ ಇರಂಗುಂ ಹುಟ್ಟು ಕುಂಟನು ಆತನು ಕಿರಿಚುತ್ತಾನೆ ದಾವಿದನ ಕುಮಾರ ನನಗೆ ಮನಸ್ಸು ಮರಗು ಅವ ಯಾರು ಅವ ಎಪ್ಪಡಿಯ ಪಟ್ಟ ಆಳು ಅವ ಎನ್ನ ಕುಲಂ ಎನ್ನ ಗೋತ್ರಂ ಅವ ಎನ್ನ ಆಳು ಒಣ್ಣೂ ತರಿಯಾದು ಆತನು ಯಾವ ಗೋತ್ರ ಯಾವ ಕುಲ ಯಾವ ಮತ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ ವೇದಂ ಚೊಲ್ಲುಗಿರದು ಅವನ್ ಕುರುಡನ್ ಸತ್ಯವದೆ ಹೇಳುತ್ತದೆ ಆತನು ಹುಟ್ಟು ಕುರುಡನು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅವನ್ ಕುರುಡನಾಗಿರಂದು ಆತನು ಕುರುಡನಾಗಿದ್ದು ತನ್ನ ವಾಳ್ಕೈಲೆ ಒಂದು ನನ್ಮೈ ವೇಂಡುಂ ஜீவனದಲ್ಲಿ ಒಂದು ಶುಭವೇಕು ತನ್ನ ಪಾರ್ವೈ ಅಡೆಯ ವೇಂಡುಂ ತನಗೆ ದೃಷ್ಟಿ ಬೇಕು ಎತ್ತನೆಯೋ ಮತತಲೆವರಗಳೇ ಪಾತ್ರಕಲಾ ಎಷ್ಟು ಮತ ಧರ್ಮಗಳನ್ನು ನೋಡಿರ್ತವೆ ಎತ್ತನೆಯೋ ಆಟಕಳಿಡತಲೆ ಎದುರ್ಪಾರ್ತಿರ್ಕಲಾ ಎಷ್ಟು ಜನರ ಬಳಿ ಆತನು ಎದುರು ನೋಡಿರಬಹುದು ಅವನ ಅವರ ಎದುರ್ಪಾರ್ಪು ನೆರವೇರವಿಲ್ಲ ಆದರೆ ಆತನ ಎದುರು ನೋಡುವಿಕೆ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿಲ್ಲ ಅವನ ಎದುರ್ಪಾರ್ಪು ನೆರವೇರವಿಲ್ಲ ಎಂದು ಅವರ ನಂಬಿಕೆಯೋ ಅವರ ವಿಶ್ವಾಸತ್ವಯ ಅವನು ಏನಪ್ಪನಲ್ಲ ಎಳಕವೇ ಇಲ್ಲ ಆತನ ಎದುರು ನೋಡುವಿಕೆ ಅದು ಪರಿಪೂರ್ಣಗೊಳ್ಳಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆತನ ನಂಬಿಕೆ ಕಂಡ ಬಳಿಯ ಯೇಸು ಬರುಗರಾರ್ ಎಂಬುದೇ ಕಂಡು ಅವನು ಕೂಪಿಡುಗರಾನ್ ದಾವಿದನ ಕುಮಾರನೇ ಎನಕ್ಕೆ ಇರಂಗುಂ ಆ ಮಾರ್ಗವಾಗಿ ಯೇಸು ಬರುದನ್ನು ಕಂಡು ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ ದಾವಿದನ ಕುಮಾರನೇ ನನ್ನ ಮನಮರುಗು ಶಿಷ್ಯರೆಲ್ಲಾ ಹೇಳುಗರಾರ್ಗಳ್ ಸುಮ್ಮಾಯಿರುಂ ಶಿಷ್ಯರೆಲ್ಲಾ ಹೇಳುತ್ತಾರೆ ಸುಮ್ಮನಿರು ಅಯ್ಯರೈ ತೊಂದರವು ಸೆಯಾದಿರುಂ ನಮ್ಮ ಸ್ವಾಮಿಯನ್ನು ತೊಂದರೆ ಮಾಡಬೇಡ ಆಂಡವರ ತೊಂದರೆ ಮಾಡಾದೀಂಗೆ ದೇವರನ್ನು ಕರ್ತನ ತೊಂದರೆ ಮಾಡಬೇಡ
நீங்களும் நம்ம ஆளுங்க அப்படி தானே சொல்லி விட்டுறாங்க. ஏ ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் கொடுக்க மாட்டாருப்பா, ஆண்டவர் செய்ய மாட்டார். ஆண்டவர் வந்திருக்கிறதே என்னத்துக்காக, எதற்காக? ஆமா, நான் உங்களை நேசிக்கிறேன்றதை வெளிப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார். அநேக சின்னத்துல தேவர பலி அது கேளவிடாதன கொடுதில்ல, இல்ல இல்ல அது தப்பு. தேவர் வந்திருவதே நம்ம ஆசீர்வதிசுவதற்காக. சின்னத்துல சொல்ற எல்லாத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறது இல்ல. கேளுது பாரு, ஜெனரலத்துல எல்லாத்துக்கும் தேவர் உத்தர கொடுவதில்ல. அப்படி இருந்தா அவர் சொல்லி இருக்கணும் என்னன்னாப்பா, பார்த்து கேளுங்க, நீங்க எதை கேக்குறீங்கன்னு யோசனை பண்ணி கேளுங்க, நான் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லல ஆண்டவர். ஆண்டவர் சொன்னா யோவான் 14:14 கேளுங்கள், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவர் நமக்கு ஹெளில நீ கேளுதன்னோ நோடி கேளு, நான் இது கொடுத்தேன் அது கொடுத்தேன் என்பதாக தேவர் ஹெளிதானே. வேடிக்கொள்ளிரியாக நீமே கடல் போடு. நீங்கள் என் நாமத்தில் எதையும் இதுவரையிலும் கேட்டுக்கொள்ளவில்லை, கேட்டுக்கொள்ளுங்கள், அது உங்களுடைய உங்களுடைய சந்தோஷ பரிபூர்ணமாகும்படி அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீவு நான் நாமத்தில் இதுவரை கேளலில்ல வாதர கேளிக்கொள்ளி நீவுகாது நீமே கடல் போடுதே சந்தோஷமாக இருதக்காக. இங்க மனுஷன் நிறைய டெஃபினேஷன் கொடுக்கறாங்க, இல்ல அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது, ஆண்டவர் அப்படி எல்லாம் செய்ய முடியாது, ஆண்டவர் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு, ஆண்டவர் கேட்டவனை எப்படி கொடுத்துருவாரு. ஏய், ஆண்டவரே ரெடியா இருக்கிறார் கொடுக்கறதுக்கு. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். ஆண்டவர் சவாலாய் சொல்ற, உனக்கு கெப்பாசிட்டி இருந்தா ஏரோப்ளேன் கூட கேளுறான்றார். தேவனுடைய தரே, நீங்க கெப்பாசிட்டி இதரே ஏரோப்ளேன் பக்காதர் கேளு. இப்போ ஆண்டவர் வந்து உங்ககிட்ட நேரா கேக்குறார், இப்போ என்ன கேப்பீங்க, என்ன 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 வேணும் கேப்பீங்க? இங்க தேவர் வந்து நீ மபளை கேளுதார், ஏன் எழுத்தீரா? நீ என்ன கேப்பீங்க? எதிர்பார்த்திருக்கிற முடிவை தேவன் தருகிறேன்னு சொல்லி வராரு, நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? நீ வந்து உங்க அப்பாவை பாக்குற மாதிரியோ இல்ல ஓனரை பாக்குற மாதிரியோ இல்ல மத்தவங்களை பாக்குற மாதிரியோ அவங்க கிட்ட தான் கேட்டா என்ன கிடைக்காது. ನಾವು ದೇವರ ಬಳಿ ಕೇಳುವಾಗ ನಾವು ಓನರ್ ಹತ್ರ ಕೇಳುವ ಹಾಗೆ ಅಥವಾ ನಮ್ಮ ಕೆಲಸಗಾರರ ಹತ್ರ ಕೇಳುವ ಹಾಗೆ ಅಥವಾ ನಮ್ಮ ತಂದೆಯ ಬಳಿ ಕೇಳುವಾಗ ಸಿಗುವುದಿಲ್ಲ. ಇಂದ ಭೂಮಿಯಲ್ಲ ನಮ್ಮ ನೆರೆಯ ಕೇಟು 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 ತೋಲ್ವಿ ಅಡಚಿಡೋ ಕೇಟವನ ಅವನ ಮೂಂಜ ಮೂಡಿಟ್ಟು ಒರೇ ಒಟ್ಟುಮ ಓಡಿ ಹೋಗಿರುವಾ. ಯಾಕೆಂದ್ರೆ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಾವು ಕೇಳಿ 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 ಸೋತು ಹೋಗಿದೆ, ಕೇಳಿದ ಆತನು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ. ಮನುಷ್ಯರ ಕಿಟ್ಟ ಕೇಟು ಕೇಟು ಸೋಂದು ಹೋಗಿರೋ, ಮನುಷ್ಯರ ಬಳಿ ಕೇಳಿ ಕೇಳಿ ಬಳಲಿ ಹೋಗಿದ್ದೆ. ಆಂಡವರು ಚೆಲ್ರಾ, ನೀವು ಕೇಳುಂಗಪ್ಪ, ಅವ್ಗಳಿಗೆ ಎನ್ನ ವೇನೆ ಕಿಟ್ಟ ಕೇಳುಂಗ. ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ಏನಾದ್ರು ಏನು ಬೇಕಾದ್ರೂ ಬೇಡಿಕೊಳ್ಳಿರಿ. ಕೇಳುಂಗಳ அப்பொழுது நான் தருவேன். ஏனு பேகாதருக்கு பேடிக்குள்ள நான் கொடுப்பேன். சங்கீதம் 50:15 ஆண்டவர் சொல்றாரு. கீர்த்தனை 50:15 ல தேவன் எழுதுதானே, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. அபாய காலத்திலே நான் முறையிடு. கஷ்ட காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. கஷ்டத காலத்திலே நான் முறையிடு. நான் உனக்கு மறுவுத்துரு கொடுத்து உன்னை விடுவிப்பேன். நான் உனக்கு சதுத்திர கொட்டு நின் விடுசுவேன். அதெல்லாம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் நான் மாடுவதில்ல. பார்க்குவேன், கவனிக்குவேன், அப்புறம் எல்லாம் பார்த்தா தான் செய்வேன், அப்படிலாம் ஒன்றும் சொல்ல. ஆண்டவர் அங்கே ரொம்ப தெளிவாக சொல்றாரு, வாசிங்க அந்த வசனத்தை. ஆபத்து காலத்தில் நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவ. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி என்ன பண்ணு, கூப்பிடு. கஷ்ட காலத்துல நினைக்க முறையிடு. பிரச்சனை என்னன்னா, கூப்பிட்டா எங்கிருந்து வராது, அங்க கூப்பிட்டு உட்காந்துங்கிற மனுஷன் தான் பிரச்சனை. என்ன எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அதை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நம்ம ஜீவனத்தை எதிர்நோடுவதும் தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவார். வேதத்துல எங்க வேத பைபிள் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, சத்திய வேதம் நமக்கு யாக்கி கொடல் பட்டது. வேதம் நமக்கு ஒரு ஒரு என்ன ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்திய வேதம் நமக்கு வந்து குருத்தாகி கொடல் பட்டு அந்த பிறவி குருடன் இயேசு இடத்துல வந்து கேக்குறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். என்ன சொன்னாங்க,
ಬಿಷಪ್ ರೆವರೆಂಡ್ ಎಲ್ಲರೂ ಹೇಳಿದ್ರು ಸುಮ್ಮನಿರು ನೀ ಅಬಿಡಿ ಸುಮ್ಮ ಸುಮ್ಮ ಕೇಟಲ್ಲ ಕೊಡ್ತರ ಮುಡಿಯಾದ ಆಂಡವರು ದೇವರು ಸುಮ್ಮನೆ ಸುಮ್ಮನೆ ಕೇಳಿದ್ರೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ ಅದಕ್ಕೆಲ್ಲ ನೀ ಇಬ್ಬಿ ಇರಕಣೋ ಅದಕ್ಕಾಗಿ ನೀ ಹೀಗಿರಬೇಕು ಅದಕ್ಕೆಲ್ಲ ನೀ ಅಬಿಡಿ ವರಣೋ ಹಾಗೆ ಬರಬೇಕು ಕ್ಲೀನ್ ಆಗಿ ಇರಕಣೋ ಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು ಇಲ್ಲ ಏನೇನೋ ಸೊಲ್ಲಿ ಬಿಟ್ರಾಂಗ ನಮ್ಮ ಆಳುಗ ನಮ್ಮ ಜನಲ್ಲ ಏನೇನೋ ಹೇಳಿ ಬಿಡ್ತಾರೆ ಅವರು ಸಿಂಪಲ್ ಆಗಿ ಸೊಲ್ಲ 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 ವೇದನ್ ಜೊಲ್ದು ದಾ ಅಂದ ಕುರುಡನ್ ಇನ್ನೂ ಸತ್ತಮಾಯಿ ಕೂಪಿಟಾ ಅವರು ಸುಮ್ಮನಿರಂದು ಹೇಳುತ್ತಾ ಕುರುಡನು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೂಗಿದನು ಎಬಡಿ ಕೂಗ್ತಾನ ಹೇಗೆ ಕೂಗಿದನು ಇನ್ನೂ ಸತ್ತಮಾ ಕೂಗ್ತಾನ ಇನ್ನೂ ಶಬ್ದವಾಗಿ ಕೂಗಿದನು ಒಡನೆ ಯೇಸು ನಿಂತ್ರಾರಂ ಬಾರುಂಗ ತಕ್ಷಣ ಯೇಸು ನಿಂತನ್ ನೋಡಿ ಇಬೋ ಇಂದ ಕೂಡ ವಂದ ಸೀಶರ್ಗಳ ಎಲ್ಲಾ ಪಾತ್ರಂದಾ ಅಂದ ಅಂದ ಕುರುಡ ಏನ ನೆನಚಿರುಪಾ ಯೇಸು ಯುದಂಗಳಿಗೆ ಇಬಡಿ ಇದುಂಗ ಯೇಸು ಇನ್ನೇ ಎಪ್ಪಡಿಯೋ ಅಬಡಿ ನೆನಚಿರುಪಾಂಗ ಯೇಸು ನಿಲ್ಲದೆ ಹೋಗಿದ್ದರೆ ಆ ಕುರುಡನ ಏನು ಬಯಸುತ್ತಿದನು ಇವರೇ ಹೀಗಿದ್ದಾರೆ ಯೇಸು ಹೇಗೋ ಯೇಸು ನಿಂತ್ರಾರ ಯೇಸು ನಿಂತನು ನಿಂತು ಅವನೇ ಎಂದತ್ತಲ ಕೊಂಡುವಾಂಗನ್ನು ಹೇಳ್ರಾರ ಯೇಸು ನಿಂತು ಆತನನ್ನ ಬಳಿಗೆ ಕರೆತನ್ನ ಅಪ್ರ ಒಂದ ಕೊಂಡು ವಂದನ್ನು ಹೇಳ್ರಾಗ ಅವನಿಗೆ என்ன வேணும்ப்பா ಆಗ ಯೇಸು ಕೇಳ್ತಿ ನನಗೆ ಏನು ಬೇಕಪ್ಪ ಅವನು ಎದುರುಪಾರ್ಪ என்ன ನೀನು ಎದುರು ನೋಡಕ್ಕೆ ಏನು ಅದಂತ ಪಾಲ ನೇರತ್ತಲ ನಾನು ಹೇಳುವೆ ನೀವು ಬರನ್ ಹೇಳುತ್ತೆ ಎದುರುಪಾರುங்க ನೀವು ಎದುರು ನೋಡಿ ಉಂಗಳ ಎದುರುಪಾರ್ಪುಗಳೆ ಕತ್ತು ನೆರವೇರ್ತುವಾ ನಿಮ್ಮ ಎದುರು ನೋಡುವಿಕೆಯನ್ನು ದೇವರು ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ ನನ್ಮಯಾನದ ಎದುರುಪಾರುங்க ಶುಭವಾದದನ ಎದುರು ನೋಡಿ தீமையானது எதிர்பார்க்காதிருங்க கேடனோ எதிர நோடவேண்டாம் போன வாரம் கூட நாம வாசித்தோம் 109ஆம் சங்கீதம் 17 வசனம் சொல்கிறது கடந்த வாரம் நாம ஓதிய கீர்த்தனை 109:17 அவர்கள் சாபத்தை விரும்பினபடியாலே அவர் சாபவனு பயசித்தறிந்த அது அவங்களுக்கு வந்தது அது அவரியே உண்டாயிது அவர்கள் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனதினாலே அவர் ஆசீர்வாதவனு பயசித்தே ஹோதின்றிந்த அது அவங்களுக்கு தூரமாய் விலகி போனது அது அவரியே தூரவாகி ஓய்து எவ்வளவு அழகா ஆவியானவர் எப்படி எழுதி வச்சிருக்கார் பாருங்க நோடி பரிசுத்தாத்மன் எச்சு சுந்தரமாக வாசிங்க பார்க்கலாம் கன்னடால ஒருத்தர் வாசிங்க தமிழ்ல கன்னடால சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் சாபத்தை நீ விரும்பினினா என்னதான் வரும் சாபம்தான் வரும் அப்ப வசனம் என்ன சொல்றதுனா நீ எதை எதிர்பார்க்கறியோ அது உனக்கு வருது நம்ம ஆளுங்களுக்கு சாபம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து என்ன ஆயிருச்சு பழகி போச்சு நம்ம ஜனருக்கு சாப எதிர நோடி இது நோடி அபியாசமாகிது கர்த்தர் சபிக்குவார் கர்த்தர் சபிக்குவார் கேட்டு கேட்டு நம்மளுக்கு காது என்ன போச்சு சாபமேவே ஆயி போச்சு ஐயோ கர்த்தர் சபிசுதானே கேளி கேளி நம்ம கிவியோ ஆகாகிது கர்த்தர் சபிக்கிறவர் அல்லப்பா நம்ம கர்த்தர் சபிசுவவன் அல்ல அதுக்கு கீழே சொல்லுகிறது ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகி கர்ணல இந்த வாசிங்க என்ன சபிசுவது சபிசுவது இஷ்டவாகಿಲ್ಲதரಿಂದ இஷ்டவாகಿದ್ದதரಿಂದ அது அவனிகே பந்து ಬಂತು ಯಾದಕ್ಕೆ ಬಂತು ಶಾಪ ಇವನೇ ಇಳ್ತು വെച്ചಕನ ಇವನೇ ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡನು ಇವಂಗಳೇ ಇಳ್ತು വെച്ചಕನ ಇವರೇ ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡರು ಅಪಡಿ ಕೇಕ ಕೂಡದು ಅಪಡಿ ಕೇಕ ಕೂಡದು ಆಂಡವರ ಸಭಿಚಿರುವರ ಆಂಡವರ ಸಭಿಚಿರುವರ ಅಂತೊಲ್ಲಿ ಸೊಲ್ಲಿ ಸೊಲ್ಲಿ ನಿಮ್ಮ ವಾಯಿಲ ಆಶೀರ್ವಾದ ಏನ ಬಣ್ಣಲ್ಲ வரவே இல்ல போங்க ಹೀಗೆ ಕೇಳಬಾರ ದೇವರ ಶಪಿಸ್ತಾನೆ ಹೇಳಿ ಹೇಳಿ ಆಶೀರ್ವಾದ ಬರಲೇ ಇಲ್ಲ ಅದನಾಲ ಒಕ್ಕಂದ ಕೇಕರೆ ಉಂಗಳು ಕೂಡ ಇನ್ನ ಬರಲ ಇಪೋ ಆಶೀರ್ವಾದಂ ವರದು ಪೊಳಗದು ಕುಳಿದು ಕೇಳುವ ನಿಮಗೋ ಆಶೀರ್ವಾದ ಬರುವುದಿಲ್ಲವೋ ಏನದಾ ವರುಂ ಏನು ಬರುತ್ತದೆ சாபம்தான் வரும் பொழுது சாபவே வரலிதே அதுலயே உட்கார்ந்து இருக்கிறான் ஆனா வசனம் சொல்லுது அவர்கள் ஆசீர்வாதத்தை விரும்பாதபடினாலே அதுல வசனம் எழுதுது ஆசீர்வதிசுவது இஷ்டவாததரி இஷ்டவில்லாததரிந்த சின்ன இருள் இருக்குது நான் ஹெளிதே கத்தலை இதே மரணம் இருக்குது மரணவிதே ஆபத்துகள் இருக்குது அபாயங்கள் இதே அண்ணா நீங்க ஏன் அதைய யோசிக்கிறீங்க ஆதர் நீ யாக்கே அதர வகைய யோசிச்சுதீரா கர்த்தர் சொல்றாரு கர்த்தர் எடுத்தானே நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கும்படியும் நான் அவங்களுக்கு ஜீவன் உண்டு மாடுவதையும் அந்த ஜீவன் ಪರಿಪೂರ್ಣப்படும்படியாய் வந்தேன் ஆ ஜீவம் ಪರಿಪೂರ್ಣಗೊಳ್ಳುವಂತೆ நான் வந்தேன் 10 யோவான் சொன்ன திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் என்று வேற ஒன்றத்துக்கு வரான் ಕಳ್ಳನು ಕಳ್ಳ ಕದಿಯುವುದಕ್ಕೆ ಸೂರ್ಯ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಹೊರತು ಬೇರೆ ಯಾವುದಕ್ಕೂ ಬರುವುದಿಲ್ಲ ಅಯ್ಯೋ ಕಳ್ಳನು ತಿರುಡನ ವರ ತಿರುಡಿನವಾ ತಿರುಡಿನವಾನ ಅದೇ ಮಂತ್ರ ಇನ್ನೊಂದು ವಚನವ ಅದ ಕೀಳೆ ಇರುತ್ತೆ என்னன்னா நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும்படி அவைகளுக்கு அவன் வந்து என்ன திருடின் போயிட்டானோ என்ன அழிச்சிட்டானோ என்ன உங்க வாழ்க்கையில நஷ்டத்தை உண்டாக்கிட்டானோ அவைகளுக்கு நான் ஜீவனை கொடுப்பேன் அத கிழகின வச்சன எழுத்தது அவனு கொள்ளை மாடுவதற்கு அதனை ஆள் மாடுவதற்கு வந்திருந்தானே அது நான் உங்களுக்கு ஜீவன் உண்டு மாடுவதற்கு ஜீவன் என்று சொன்னால் பரிபூர்ணமான வாழ்வு என்று அர்த்தம் ஜீவன் என்று எழுதிட பரிபூர்ணவாத காரியங்கள் என்பதாகி அர்த்தம் இட்ஸ் அ ப்ராஸ்பர்ட் லைஃப் ஆர் இட்ஸ் ஃபுல்லி கம்ப்ளீட்டட் பிளெஸ்டட் லைஃப் அது ஒரு ஆசீர்வாதவாத ஜீவன் அது ಪರಿಪೂರ್ಣವಾದ ஜீவன் என்பதாக அர்த்தம் அங்க நான் சொன்னான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும்படி வந்தே அதற்காக தேவரளே நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டு மாடுவதே நான் வந்தே இந்த வசனத்தை நான் வாசிக்கும்போது சங்கீத 109:17 பல நேரத்துல நம்ம எவ்வளவு முட்டாள்தனமா வெறும் சாபத்தையே நினைச்சிட்டு இருக்கோமே உளுந்துருவுமே வந்துருவுமே போணுமே அப்படினு சொன்னா நமக்கு அந்த அதுவே கேட்டு கேட்டு நமக்கு என்ன ஆயிருச்சு வாழ்க்கையில மேல வரணும்ன்ற எண்ணம் இல்லாமலே போயிருச்சு இன்னும் பாவத்துக்கு உள்ளவே போற மாதிரி மனுஷன் நிலைமைக்கு வந்துட்டான் கீர்த்தனை 109
ಹದಿನೇಳನೇ ವಚನ ಓದುವಾಗಲೇ ಮನುಷ್ಯನ ಬಯಕೆಗಳೆಲ್ಲ ಅಯ್ಯೋ ನಾನು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೇನೆ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಲ್ಲ ಶಾಪವಾಗುತ್ತೇನೆ ಇದೇ ಆಗಿ ಹೀಗೆ ಬಿದ್ದು ಹೋಗಿದ್ದ ಕಾಲೇ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಲ್ಲ ಪುರಿಂದುಕೊಳ್ಳುಂಗ ಆದ್ರೆ ಬೆಳಗಿನ ಜಾವವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ ಉಂಗಲ್ ನಂಬಿಕೆ ವೀಣ್ ಹೋಗಾದೆ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಅದು ವ್ಯರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ ಒಂದು ಮುಡಿವು ಉಂಟು ನಿಮಗೊಂದು ಅಂತ್ಯ ಉಂಟು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ನಿಮಗೆ ಒಂದು ಮುಡಿವು ಉಂಟು ನಿಮಗೊಂದು ಅಂತ್ಯ ಉಂಟು ಅಂತ ಕುರುಡನ್ ದೇವರಿಡತ್ತಲೇ ಬಂದಬಹುದು ಆ ಕುರುಡನ ದೇವರ ಬಳಿಗೆ ಬಂದಾಗ ಆಂಡ್ರು ಚೊಲ್ಲ ಉನಕ್ಕೆ என்ன வேணும் ದೇವರು ಹೇಳಿದ್ದು ನಿನಗೆ ಏನು ಬೇಕು ಎದುರುಪಾರ್ಪ ಎನ್ನಪ್ಪ ನೀನು ಎದುರು ನೋಡಿಕೆ ಏನು ವಾಟ್ ಇಸ್ ಯುವರ್ ಎಕ್ಸ್‌ಪೆಕ್ಟೇಷನ್ ನೀನು ಎದುರು ನೋಡಿಕೆ ಏನು ಉಂಗ ಎದುರುಪಾರ್ಪ ಎನ್ನ ನೀನು ಎದುರು ನೋಡಿಕೆ ಏನು ಉಡನೆ ಅವನು சொன்னா ಆತನ ತಕ್ಷಣ ಹೇಳಿದನು ನಾನು ಪಾರ್ವೈ ಅಡಯವೆಂಡು ನಾನು ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಬೇಕು ದೇವಡಿಪಾ ಉನಕ್ಕೆ ಉಡನೆ ಕೊಡುಕ ಮುಡಿಯೋ ಅಬ್ಡಿನ್ சொன்னಾರಾ ದೇವರು ಹೇಳಿದ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಗೆ ತಕ್ಷಣ ಕೊಡಲಿ ನಾನು ಒಂದು 44 ಉಪವಾಸ ಎಡು ತಂಬಿ ಎಡ್ತು ಎಲ್ಲ ಜೋಮ್ ಬನ್ನೆ ಅಪ್ರಂ ಪಾಕಲಾನ್ சொன்னಾರಾ 40 ದಿನ ಉಪವಾಸ ಮಾಡಿ ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು ಅಮ್ಮ ಇಲ್ಲಿ ನೋಡೋಣ ಅಂತ ಹೇಳಿದಿರಾ 34 ಉಪವಾಸ ಎಡನ್ சொன்னಾರಾ 3 ದಿನವಾದರೂ ಉಪವಾಸ ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿದಿರಾ ಉಪವಾಸ ಮಾಡ್ರೆ ತವರು ಕಿಡಿಯದು ಉಪವಾಸ ಮಾಡ್ರೆ நல்லது ಉಪವಾಸ ಮಾಡುವುದು ತಪ್ಪಲ್ಲ ಅದು ಒಳ್ಳೆಯದು ಅನ ಸಿಲ ನೇರಗಳೇ ಸಿಲ ಕಾರ್ಯಗಳು ಕಡೆಕಿರದಕ್ಕೆ ನಾನು ಉಪವಾಸ ಮಣ್ಣದಾ ಕಡೆಕೊಂಡ್ರದು ಅಂತ ಪೋಯ್ ಆದರೆ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಉಪವಾಸ ಮಾಡಿದರೆ ಮಾತ್ರ ಸಿಗುತ್ತೆ ಅಪ್ಪಿ ಆಂಡವರು ಅಂಗ ಹೇಳಿರಕನು 3 ನಾಲ್ ಉಪವಾಸ ಮಾಡ್ತೀಗನ ಇದು ಕಡೆಕೋ 7 ನಾಲ್ ಉಪವಾಸ ಎಡ್ತಾ ಇದು ಕಡೆಕೋ 10 ನಾಲ್ ಉಪವಾಸ ಎಡ್ತಾ ಇದು ಕಡೆಕೋ 40 ನಾಲ್ ಉಪವಾಸ ಎಡ್ತಾ ಇದು ಕಡೆಕೋ ಅಬ್ಡಿ சொன்னಾ ಆನಾ ಮೊಟ್ಟೆಯ ಹೇಳಿರಕ ಮಾಡಾರ ಆಂಡವರು ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ಹೇಳಿದರಬಹುದು ನೀನು 10 ದಿನ 20 ದಿನ 40 ದಿನ ಉಪವಾಸ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ಸುಮ್ಮನೆ ಹೇಳ್ತಿರಲಿಲ್ಲ ಸಿಂಪಲ್ ಜೊಲರ್ ಆಸ್ ಅಂಡ್ ಇಟ್ ಶಲ್ ಬಿ ಗಿವನ್ ಟು ಕೇಳುಂಗಲ್ ಅಪ್ಪಳು ನಿಮಗೆ ಕೊಡುಕಪಡು ಅದಕ್ಕಾಗಿ ಅಂತ ಹೇಳಿದನು ಕೇಳಿರಿ ಆಗ ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ ಕೇಳುಂಗ ಆಂಡವ 15 ಆಮ ಅಧಿಕಾರ ಅಂತ ನೀವು ಎನ್ನಿಲೂ ಎನ್ ವಾರ್ತೆ ಉಂಗಳಿಲೂ ನೆಲೆತಿರನಲ್ ನೀವು ಕೇಳ್ಕೊಳ್ಳುವುದು ಎದುವೋ ಅದು ಉಂಗಳಿಗೆ ಏನ ಬನ್ನೋ ಕೊಡುಕಪಡು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ 14ನೇ ವಚನ ಹೇಳಿದೆ ನೀವು ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದರೆ ನೀವು ಏನು ಬೇಕಾದರೂ ಬೇಡಿಕೊಳ್ಳಿ ಅಪ್ಪ ಮುಖ್ಯವಾದ ಎನ್ನ ಕರ್ತರುಡಿ ವಾರ್ತೆಯೇ ಎನಕ್ಕೆ ವೈಕ ಎನಕ್ಕೆ ವೈತು ಧ್ಯಾನಿಕ ಎನ್ ವಾಳ್ಕೆಯೇ ನಾನು ಮುಖ್ಯವಾಗಿ ಅದ ಪ್ರಯಾಸಪಡಬೇಕು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನನ್ನಲ್ಲಿ ಇಟ್ಟು ನಾನು ಅದನ್ನು ಧ್ಯಾನಿಸಿ ಇರುವುದಕ್ಕೆ ನಾನು ಪ್ರಯಾಸಪಡಬೇಕು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ರೋಮರ್ ಕೇಳ ನಿರ್ವಮ ಐದನೇ ಅಧಿಕಾರಂ ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை ராமேன் சொல்லுங்களே and hope maketh not ashamed because the love of god is shed abroad in our hearts by the holy ghost which is given unto us மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன பண்ணிருக்குது ஊற்றப்பட்டிருக்கிறபடியாலே அந்த நம்பிக்கை நம்ம என்ன பண்ணாதான் வெட்கப்படுத்தாது வெட்கப்படுத்தாது அவருடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது ஆத்தன பிரீதியும் நம்மளை சுருசல் பட்டது அவருடைய கோபம் நமக்குள்ளே ஊற்றப்படவில்லை ஆத்தன கோபம் நம்மளை சுருசல் பட அவருடைய கடிந்து கொள்ளுதல் நமக்குள்ளே ஊற்றப்படவில்லை ஆத்தன கடினத்தன காரியங்கள் நம்மளை ஒழுங்க அவருடைய சாபம் நமக்குள்ளே ஊற்றப்படவில்லை ஆத்தன பாபங்களும் நம்மளை சுருசல் படவில்லை சாபங்களும் வேதம் சொல்கிறது சத்தியவேதம் சொல்கிறது அவருடைய அன்பு எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது ஆத்தன பிரீதியு நம்ம இதயங்களில் ஹalleluya ஹalleluya அவருடைய அன்பு எனக்குள்ளே வர 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 நான் என்னுடைய நம்பிக்கை பெருகும்போது ஒரு நாளும் என் வாழ்க்கையில என் நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தவே படுத்தா அதன பிரீத்தியு நன்னலி சுரிசித்தா சுரிசித்தா நான் நம்பிக்கையை ஒரு தினம் ஆசபங்க நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் ஒரு நாள் விழுந்து போகாதம்மா நீ கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையை ஒரு தினம் விது போகுவதில்லை உங்க எதிர்பார்ப்பு தான் என்ன நீ நான் எதிர நோடுவிக்கே ஏனோ அன்னைக்கு ஒரு குருடன் வந்தான் தனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது தான் பார்வை அடைய வேண்டும் ஒரு குருடன் வந்தனு அதனுக்கு எதிர நோடுவிக்கே இந்த दृष्टि உண்டாயிற்று அவனுக்கு எதையுமே சொல்லலே ஆதரிகே தேவர் ஏனு ஹேளலில மனம் திரும்பு ஞான ஸ்நானம் எடு அத செய் இத செய் ஒண்ணுமே சொல்லலங்க நம்ம இருந்தா என்ன பண்ணிருப்போம் முதல்ல சர்ச்சுக்கு வாங்க பிரதர் சர்ச்சுக்கு ரெகுலரா நீங்க வரணும் அப்படி சொல்லி இருப்போம் நம்ம ஆதரிகே தேவ நீ மனசாந்திர வந்து நீ உபவாசம் மாடு என்பதை ஏனு ஹேளலில அது நாவே நினைத்தவே சபைக்கு வந்து பிரதர் ராமலே நோடணும் என்பதை வந்து நீங்க உபவாசம் எடுத்து ஞான ஸ்நானம் எடுத்தாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படி எல்லாம் சொல்லி இருப்போம் நீ உபவாசம் மாடு தீட்சை ஸ்நானம் தேகிற மாத்திர என்பதை நான் எழுதே அப்பதான் ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லி இருப்போம் ಆಗ ಮಾತ್ರ ದೇವರು ಕೊಡುತ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಒಂದನ್ನ சொல்ல ஆண்டவர் ಆದ್ರೆ ದೇವರು ಏನು ಹೇಳಲಿಲ್ಲ ಅವರು சொல்றார் ಕೈಯೇ വെச்சி ಅವನಿಗೆ ಜೋಮ್ ಮಾಡ್ರಾರೆ உடனே ಅವನು ಪಾರ್ವೈ ಅಡೆಂದ ದೇವರು ಕೈಯನ್ನಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆ ತಕ್ಷಣ ಆತನು ದೃಷ್ಟಿ ಹೊಂದ ஒரு ಕುಷ್ಟ ರೋಗಿ ವರ್ಗರನ ಆಂಡೋಡತಲೇ ಕೇಗರನಿಗೆ ಒಂದು ಎದುರ್ಪಾರ್ಪ ನಾನು ಕೂಡ நல்லா இருக்கணுமே நல்ல ನಾಲ್ಕು பேர் ಮಾದರಿ ಒಬ್ಬ ಕುಷ್ಟ ರೋಗಿ ಬರುತ್ತಾನೆ ಆತನಿಗೆ ಒಂದು ಎದುರು ನೋಡೋದಕ್ಕೆ ನಾನು ಎಲ್ಲರ ಹಾಗೆ ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು ಯೇಸುಳ್ಳತಲಿಂದ ಕೇಗರ ಉಮಕ್ಕೆ ಸಿದ್ಧಮಾನಾಲ್
இயேசுவின் பந்து கேளுதல் எனக்கு சித்தவாதரே நீங்க விரும்பினா எனக்கு உதவி செய்யுங்க தேவரே நீ பயசூதாதரே எனக்கு சகாயம் மாடு ஆண்டவர் சந்தோஷமா சொல்றப்பா எனக்கு சித்தம் உண்டு சுத்தமா ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ನನಗೆ ಚಿತ್ತ ಉಂಟು ನೀನು ಸುಖಗೊಳ್ಳು ಇಲ್ಲ ಪರಿಸಾಯ ಪರಿಸಾಯನ ಇಡತಲೇ ಬಂದಿರ್ನಾ ಮೊತ್ತ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣದ ಚೊಲ್ಲಿರ್ಪಾವ ಪರಿಸಾಯರ ಬಳಿ ಬಂದಿದ್ರೆ ಆತ ಸಂಪೂರ್ಣ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನು ಹೇಳಿದ್ದಿದ್ದನು 613 ಕಟ್ಟಳೆಗಳೇ ಏರಕುರೆ 3000 ಕ್ಕೆ ಅಧಿಕಮಾನ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ಅದಾದ ನಿಯಮಗಳೇ ಹೇಳಿ ಇದೆಲ್ಲಾ ನೀ ಸಂಜಾದಾಂಪಾ ಉನಕ್ಕೆ ಸುಖಮುಂಟಾಗು ಅಬ್ಡಿನ್ ಹೇಳಿರ್ಪಾರೆ ಆತನಿಗೆ ಕಟ್ಟಳೆಗಳು ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣಗಳು ಎಲ್ಲವನ್ನೂ ಹೇಳಿದನು ನೀನು ಮಾಡಿದ್ರೆ ಮಾತ್ರ ಗುಣ ಹೊಂದುವೆ ಆಂಡವರ್ ಎದ್ದೆಯೂ ಹೇಳಲ್ಲ ಆದರೆ ದೇವರು ಯಾವುದೇ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಲಿಲ್ಲ ಅದ ಆಂಡೋಡ ಹೃದಯ ಅದೇ ದೇವರ ಹೃದಯ ಅದ ಕತ್ತರೋಡ ಹೃದಯ ಅದೇ ದೇವರ ಹೃದಯ ಇಲ್ಲ ನಾಮದ ಬಲ ನೆಟ್ಟಲೆ ಚೊಲ್ಲಿರ ಆಂಡವರನ್ನ ಅಡಿಚಿರುವಾರು ಆಂಡವರನ್ನ ತಿಟ್ಟಿರುವಾರು ಆಂಡವರನ್ನ ಕೊನ್ನುರುವಾರು ಆಂಡವರನ್ನ ದಂಡಿಚಿರುವಾರು ಬಲ ನೆಟ್ಟಲೆ ಚೊಲ್ಲ ಆ ಆಂಡವರ ಬೇರೆ ಮಾದರಿ ನಾವೇ ಹೇಳುತ್ತೇವೆ ದೇವರು ಒಡೆಯುತ್ತಾನೆ ದಂಡಿಸುತ್ತಾನೆ ಆತನು ಈ ದೇ ಮಾಡುತ್ತಾನೆ ಒಬ್ಬರೊಬ್ಬರಿಗೂ ನಾವು ಅವರ ಬಿಟ್ಟು ಬೆಲಕಂಬೋದು ನಮ್ಮ ಎಪ್ಪಡಿಯಾವುದು ತನ್ನ ಪಕ್ಕಂ ಸೇರ್ತುಕೊಳ್ಳ ವೇಂಡುಮೆಂದ್ರು ವಾಂಜಿಕ್ಕ ಕೂಡಿಯ ಒರ ದೇವ ಪ್ರತಿ ಬಾರಿ ನಾವು ದೇವರಿಂದ ದೂರವಾಗುವಾಗ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವ ಬಯಸುತ್ತೇವೆ ಈ ಕಾಲವೇಳೆಯಲ್ಲಿ ಉಂಗಳ ಎದುರ್ಪಾರ್ಪೆನ್ನ ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯ ನಿಮ್ಮ ಎದುರು ನೋಡುವಿಕೆ ವಸನಂ ಚೆಲುಗದೆ ಮತ್ತೆ ರೋಮರ್ ಕೇಳಿದ ನಿರ್ಭಮ ಐದಾಮ ಅಧಿಕಾರಂ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ ರೋಮಪುರದ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನತೆ ವಾಸಿಂಗ 1ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ ಇವಿದಮಾಗ ನಾವು ವಿಶ್ವಾಸದಿನಾಲೇ என்னத்தினால நீதிமானாக்கிட்டோமா என்னதுனால ஆண்டவர் நீதிமானாக்குனாரா விசுவாசத்தினாலே அப்ப அந்த விசுவாசம் தான் எனக்கு என்ன பண்ணுது என்ன நீதிமானாய் மாற்றுகிறது நம்பிக்கையில நாவெல்லாம் நீதிவந்தராகிதே ஆ நம்பிக்கை நம்ம நீதிவந்தனாக மாடுத்து இந்த வெளிப்பாடு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைக்குது பாருங்க இ பிரகட்டனை அப்போஸ்தலன பவுலுக்கு சிகுத்தது பவுல் எழுதும்போது அழகாய் ஆவியானவர் கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாடோடு கூட எழுதுகிறார் இனி விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அப்போஸ்தலன பவுலன்னோ தே பவித்ராத்மனா ஒரு திருவள்ளக்கையில ஹெழுதாரே நாவெல்லாரும் நம்பிக்கையில நீதிவந்தராகிதே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்று ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ஆமென் ஹேளி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்திலே நாம் என்ன பெற்றிருக்கிறோம் என்ன பெற்றிருக்கிறோம் அப்படினா என்ன நம்ம கர்த்தனாத இயேசுவின் முகாந்த சமாதானம் ஹொந்திதேவே ஆகாதரே ஏன் அர்த்தம் எனக்கும் கடவுளுக்கும் உள்ள பகையை இயேசு நீக்கி போட்டு என்னை இப்பொழுது அவருடைய சமாதானத்துக்குள்ளே வைத்திருக்கிறார் நனகு தேவருக்கு இருந்த ஹகேயினு ஆத்தன் தீரிசி இக சமாதானத்தில் நடசித்தானே பொதுவா நம்ம யாரனா சத்துருன்னு நினைச்சோம்னா தான் அவனை எப்படி பழி வாங்கலாம் எப்படி உதைக்கலாம் எப்படி அவனை எப்படியெல்லாம் வச்சு செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம் ஒருவேளை நமக்கு சத்ருகள் இருந்தா அதை ஹேகி உடையபோது ஹேகி விரோத தீர்ச்சிக்கொள்ளுவது ஹேகெல்லாம் ஆள் மாடுவது பழைய ஏற்பாட்டுல அவன் சத்ருகளை போலதான் இருந்தாங்க கடவுளுக்கு மனுஷன் ಹಳೆಯ ಉಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಮನುಷ್ಯರಲ್ಲ ದೇವರಿಗೆ ಶತ್ರುಗಳು ಏನಾಗ ಯೇಸು ಮರಿಕವಲ್ಲೈ ಯಾಕೆಂದ್ರಲ್ಲಿ ಯೇಸು ಸಾಯಲಿಲ್ಲ ಅಣ್ಣ ಇಂದ ಸತ್ತತೆ ಕೇಟುಕೊಂಡಿರುವ ಉಂಗಳಕ್ಕಾಗಿ ಏನಕ್ಕಾಗಿ ಆಂಡವರಾಗಿ ಯೇಸು ಮರಿತಿರುಕರ ಆದರೆ ಈ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ ನಿಮಗೂ ನಮಗೂ ಯೇಸು ಸತ್ತಿದ್ದಾನೆ ಅವಡಿ ರಕ್ತತಿನಾಲೆ ನಾವು ನೀತಿಮಾನಕಪಟ್ಟಿರುಕರೋ ಆತನ ರಕ್ತದಿಂದ ನಾವೆಲ್ಲ ನೀತಿವಂತರಾಗಿ ಓ ಅವರ ಮೇಲ್ ವೈತ ವಿಶ್ವಾಸತಿನಾಲೆ ನೀತಿಮಾನಕಪಟ್ಟಿರುಕರೋ ಆತನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತ ನಂಬಿಕೆಯಿಂದ ನೀತಿವಂತರಾಗಿದ್ದೇವೆ ನೀವು ನಾನು ಇಪ್ಪುಡ ದೇವರುಡೆ ಸಮಾಧಾನದಲ್ಲಿರುಕರೋ ಅದರಿಂದ ನಾವು ನೀವು ದೇವರ ಸಮಾಧಾನದಲ್ಲಿ அப்படி இருக்கிறதுனாலே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது நீங்கள் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற நன்மை ஒரு நாளும் கெட்டு போகாது ஆதர் இந்த தேவர வாக்கு எழுத்தது நீ தேவர மேலிட்டிருவ அப்பரி நீ நம்பிக்கை யாவதன் எதிர் நோடுத்திரோ அவர் உன்னை ஏமாத்த மாட்டார் ஆத் நிம்மனு மோசம் மாட்டார் உன்னை வஞ்சிக்க மாட்டார் வஞ்சனை மாடுவதில்லை வாசிங்க அடுத்த வசனம் முந்தின வசனங்களை ஓதி அவர் மூலமாய் இயேசுவின் மூலமாய் நாம் இந்த கிருபையை பிரவேசிக்கும் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார் ஆத்தன முகாந்திரவே கிருபையில பிரவேசிசுவந்த தேவன் நமக்கு கிருபை ஒன்னாம் வசனம் சொல்லுகிறது நாம் அவர் நீதிமான்களாக்கப்பட்டு இப்பொழுது அவர் சமாதானத்துக்குள்ளே வந்து விட்டோம் முதலாகி நீதிவந்தராகி சமாதானக்கு வந்திருக்கிறோம் இப்பொழுது அவர் மூலமாய் அவருடைய கிருபாசன தண்டையிலும் வந்து விட்டோம் இதே ரீதி ஆத்தன முகாந்திரவே ஆத்தன கிருபாஸ்ரயத்திலே வந்திருக்கிறோம் ஹalleluya ஹalleluya அவருடைய சமாதானத்துக்குள்ளே வந்து அவருடைய கிருபாசன தண்டையில வந்தபடியாலே ஆத்தன சமாதானத்தின் கிருபாஸ்ரயத்திலே வந்திருக்கிறோம் இப்பொழுது
தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் தேவர மகிமையை ஒந்துதேவே நம்ம பரவசதியின் உல்லாசமாக இப்போ ஒவ்வொரு நாளும் அந்த தேவ மகிமையை நான் பெற்றுக் கொள்வேன் என்கிறதினாலே நான் மேன்மை பாராட்டுகிறேன் பிரதி தின நான் தேவர மகிமையை ஒந்துக்கொள்வது என்பதை நான் உல்லாசகொள்ளுதே நான் மேன்மை பாராட்டுகிறது என்னுடைய நீதி நிமித்தமாய் அல்ல நான் ஹெச்சளப்படுவது நன்ன நீதியின் அல்ல பிதாவை நான் திருப்தியாக்கி விட்டேன் என்பதனால் அல்ல தந்தை நான் திருப்திப்படுத்தினேன் என்பதாக அல்ல அல்ல தேவனோடு நான் சமாதானமாயிட்டேன்றதனால் அல்ல இதை தேவரோடு சமாதானமாகிட்டேன் என்பதல்ல இதை ஏற்படுத்தினவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதன உண்டு மாடிதாது நம்ம தேவரதா இயேசு ஆகையால் நீங்கள் எதிர்பார்க்கிறவைகளை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம் என்று கிறிஸ்துவுக்குள்ளே பலமாய் விசுவாசியுங்கள் ஆதுதரிந்த நீ எதிர நோடுவதன்னு நான் ஹொந்திக்கொள்ளுதே என்பதாக கிறிஸ்துவின் பரவசே குடும்ப காரியங்களா இருக்கலாம் மக்கள் தாரி தப்பி ஆசைகள் எதிர்பாருங்கள் கம்ப்ளீட்டா விலகி போகும் என்று எதிர்பாருங்கள் நான் எல்லா சாலகளும் 2022 ல முகிந்து போகுது என்பதை விசுவாசம் விடு பண நெருக்கடி எல்லாம் இந்த 22வது வருஷத்துல நீங்கி போகும் என்று எதிர்பாருங்கள் நான் எல்லா அநாதை கேட்டுகளும் 2022 ல நீங்குதே நம்பிடு நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள் நீவு நம்புதாதர தேவர மகிமையை காண்பீர்கள் நீ விசுவாசிக்கிறீங்க காலைவேளை விலகின சமயம் இந்த கண்பான தேவ பிள்ளைகளே பிரிய தேவர மக்களே அவர் மேல் விசுவாசம் ஆயிருங்க ஆத்தன மேல் நம்பிக்கை இந்திரி உங்கள் எதிர்பார்ப்பு penne nimma edru nodike eno expect greater things from the lord devarinda mahat karyagalannu edru nodi your expectation will be fulfilled by his grace aathana krupeyinda nimma edru nodike paripurna kollutha hallelujah hallelujah andavar nama jabatha kekkararna edho nammalla பரிசுத்தவான்கள் என்பதனால் அல்ல தேவர் நம்ம பிரார்த்தனை கேளுத்தனே நாவல்ல பரிசுத்தவந்தர் என்பதாக அல்ல நம்மள ரொம்ப ஜெபம் பண்றோம்ன்றதனால் அல்ல நாவல்ல ஹெச்சாகி பிரார்த்திச்சதேவென்றல்ல நம்மள எப்பவுமே ஆலயத்திலே தங்கி இருக்கிறோம் என்றதனால் அல்ல நாவு யாவாகல ஆலயத்திலே இதேவே என்பதாக அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே தேவராத இயேசுவின் கிருபையின் மாத்திரம் நான் சமாதானம் அடைந்தது அவருடைய கிருபை நான் சமாதானம் ஹொந்தது ஆதன கிருபை இப்பொழுது அவரோடு கூட அவருடைய கிருபாசன தண்டையில் இருக்கிறேன் ஈக ஆதனந்தி ஆதன கிருபை மூன்றாவது வசனம் போடுங்க மூரின வசனம் ஹாக்கி அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து என்னவா என்ன சொல்றீங்க அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும் அப்ப நம்ம வாழ்க்கையில சில உபத்திரவங்களை தேவன் அனுப்புறதில்ல சில நேரத்துல அனுமதிக்கிறார் கேளுந்து பாரு தேவர் நம்ம ஜீவனங்களில் உபத்திரவங்களை கொடுவதில்லை அனுமதிச்சார் God never sends any evil upon you but sometimes God allows evils ಕೆಲವೊಂದು ಬಾರಿ ಉಪದ್ರವಗಳನ್ನು ದೇವರು ಕೊಡುವುದಿಲ್ಲ ಅದನ್ನು ಅನುಮತಿಸುತ್ತಾನೆ God never sends troubles but he allows sometimes troubles kelondu bari devar kedugalannu koduvudilla athanu anumatisuttane yena enna alichu podanondra ennathoda alla nalla purindukolla vendum yakendre nanna naasha madabekemba uddeshadinda alla yen vaalkaiyida bhoomile sarichirnondradukkaga alla nanna jeevanavannu bhoomide tegidu hakabekemba alla enakku upathravonu or kashta or prachana nu varudna adalla enakku enna da undagano porumai undaga vendum nanage yavudo ond upathravagalu kashta undagutadha nanage taalme undagabeku porumai பரிட்சையையும் அப்ப அது பொறுமை என்ன பண்ண பொறுமையா இருக்க 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 நிறைய சோதிக்கப்படுவீர்கள்
ನಿಮಗೆ ಆ ತಾಳ್ಮೆ ಉಂಟಾಗುತ್ತಾ ಉಂಟಾಗುತ್ತಾ ಶೋಧನೆಗೆ ನೀವು ಒಳಗಾಗುತ್ತೀರಿ. ಜಪಂ ಪಣ್ಣೋ ಬ್ರದರ್, ಎನಕ್ಕೆ ಇನ್ನು ಅಂತ ಕಾರ್ಯ ನೆರವೇರಲ್ಲ. ನಾನು ಎಷ್ಟೋ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ ಬ್ರದರ್, ನಾನು ಇನ್ನು ಅದು ಎಂಗ ಕಣವರ್ಕಾಗ ಎಂ ಪಿಳ್ಳೆಗಳಕಾಗ ಪೆಟ್ರೋರ್ಗಳಕಾಗ ಎವ್ವಳವೋ ಜಪಂ ಪಣ್ಣಿನೆನ್ ಬ್ರದರ್, ಇನ್ನು ಎನಕ್ಕೆ ಅದು ನಡಕಲ್ಲ ಎಂದು ಒರುವೇಳೆ ಏಂಗಿ ಕೊಂಡಿರಕಲ್ಲ. ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಹೇಳಬಹುದು ನನ್ನ ಗಂಡನಿಗಾಗಿ, ಹೆಂಡತಿಗಾಗಿ, ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ ಅದು ಇನ್ನು ನಡೆಯಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ನಾನು ಎಲ್ಲ ತೂಂಗಿ ಪಲ್ಲ ನಾಲಾಯಿರ್ಚಿನ್ ಸೊಲ್ಲಲ್ಲ. ನೀವು ಹೇಳಬಹುದು ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡಿ ಅನೇಕ ದಿನಗಳಾಯಿತು. ನಾನು ನಲ್ಲ ಸಾಪಿಟ್ಟು ಪಲ ನಾಟ್ಕಳಾಯಿತು ಎಂದು ಸೊಲ್ಲಲ್ಲ. ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಮಾಡಿ ಅನೇಕ ದಿನಗಳಾಯಿತು ಎಂದು ಹೇಳಬಹುದು. ನಲ್ಲ ಪುರಿಂದುಕೊಳ್ಳೆಂಗ, ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ವಾಳ್ಕೈಲಿ ಎಪ್ಪು ಉಲ್ಲಾಡಲಾಗುತ್ತದೆಯೋ ಕಡಿಮೆಯಾಗುತ್ತದೆ, ಆಗ ಉಪದ್ರವಗಳು ಬರುತ್ತದೆ. ಒಂದು ಉದಾಹರಣೆ ಎತ್ತುಕೋಂಗ, ಒಂದು ಉದಾಹರಣೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. ಈಗ ಒಂದು ನೆರಿಯ ಸಕ್ಕರೆ ತಿದ್ದಿಪ್ಪು ತಿದ್ದಿಪ್ಪು ನೆರಿಯ ಸಾಪ್ಟಾ 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 ಎನ್ನ ವರುಮ, ಸಿಹಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಹೆಚ್ಚಾಗಿ ತಿಂದ್ರೆ ಏನಾಗುತ್ತದೆ? ಶುಗರ್ ಬಂದ ಎನ್ನ ಮನುಮ, ಶುಗರ್ ಬಂದ್ರೆ ಏನು ಮಾಡಬೇಕು? வியாதி வரும் இல்ல, நிறைய வியாதி. அப்புறம் அதுக்கு பிறகு மாத்திரை சாப்பிடணும், மாத்திரை தினபேக்கு, இன்சுலின் இன்சுலேஷன் போடணும், நிறைய ப்ராசஸ் அது. இன்சுலின் தேதிக்கொள்ளபேக்கு, இந்த மாதிரி அநேக ப்ராசஸ் இல்லையா? இப்ப வந்துருச்சு, ಈಗ ಬಂತು. ಒನ್ ಟೈಮ್ ಏನ ಪಣ್ಣವೆ ಬಂದ್ರೆ ಏನು ಮಾಡಬೇಕು? ಪ್ರೋಸೆಸ್ ಲ ಹೋಯ್ತಾ ಅವನು, ಆ ಪ್ರೋಸೆಸ್ ಗೆ ಹೋಗಲೇಬೇಕು. ಇಂಜೆಕ್ಷನ್ ಪೋಟ್ತಾ ಅವನು, ಇಂಜೆಕ್ಷನ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ಎವಳೋ ಮಾತ್ರೆ ಸಾಪಡ್ರದು, ಎಷ್ಟು ಮಾತ್ರೆ ನಾನು ತಿನ್ನುವುದು? ದೇವನ್ ஒரு ಕಾರ್ಯ ನಮ್ಮ ವಾಳ್ಕೈಲಿ ಸೇಯಿಮೋದು, ದೇವರು ಒಂದು ಕಾರ್ಯ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಮಾಡುವಾಗ ಅದನ್ನು ಪುರಿಂದುಕೊಳ್ಳಬೇಕು. ನಾವು ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ಸೊನ್ನವನಮ್ಮ ಶುಗರ್ ಸಾಪಿಡುವುದೇ ನಮಗೆ தெரியும் ಇದು ವರ್ದು ಅಬ್ಡಿನಕ, ನಾವು ಒಂದು ಶುಗರ್ ಸಾಪಿಡೋದು ಕಮ್ಮಿ பண்ணிக்கலாம். ನಾವು ನಾನು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಸಕ್ಕರೆ ತಿಂದ್ರೆ ಈ ರೋಗ ಬರುತ್ತದೆ ಅಂತ ತಿಳುವಾಗ ನಾವು ಅದನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ಅಪರ ಪಾತ್ಕಲ ಅಬ್ಡಿನ ಚನಕ ಅದನಲ್ಲ ತಾನೆ ಪಲ ಪೇರು ಬಂದು ಮಾಟಿಕೊಳ್ಳುಗರದು. ನಾವು ಆಮೇಲೆ ನೋಡೋಣ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅನೇಕರು ಅದರಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿ ಹಾಕಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಎಲ್ಲವತ್ತೇ ಕರ್ತ ನೇರ್ತಿಯಾಗಿ ಸೇಯಿರವೆ ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ಸರಿ ದೇವನಕ್ಕಾಗ ಎನಕ್ಕಾಗ ಯಾವಾಗ ಸೇಯುವುದು ದೇವರು ನಿನಗಾಗಿ ನನಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುವಾಗ ನೇರ್ತಿಯಾಗಿ ಸೇಯಿರ ಆಂಡವ ಆತನು ಕ್ರಮಬದ್ಧವಾಗಿ ಮಾಡುವನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಗಲ ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಉಪತ್ರವಂ ಪೊರುಮೆಯೆಯೂ ಪೊರುಮೈ ಪರೀಕ್ಷೆಯೆಯೂ ಪರೀಕ್ಷೆ நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து. அப்போ இந்த உபத்திரவங்கள் மத்தியில போகும்போது நமக்கு என்ன ஆகணும்? விசுவாசம் பெருக வேண்டும். உபத்திரவங்கள மத்திய நாம் ஹாது போகுவாக நமக்கு நம்பிக்கையே ஹெச்சாகவேக்கு. உபத்திரவம் என்று சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில வருகிற போராட்டங்களா இருக்கலாம். உபத்திரவம் நம்ம ஜீவனத்தில் வருவ போராட்டங்களா, வாழ்க்கையில அந்த போராட்டத்தையே ராத்திரியும் பகலும் நினைக்காம அந்த போராட்டத்தை மேற்கொள்ளத்தக்கதான விசுவாசத்தை நான் வளர்த்துக் கொள்வது எப்படி என்பதை குறித்து நாம் யோசிப்போம். நானும் போராட்டத்தை பற்றி ஹகலு ராத்திரி யோசித்தது முந்தே வருவது காரியங்களை நான் யோசிச்சபேக்காக. ஏன்னா ஏசைய 40 40:30 வாசிக்கிறோம். நாம் ஏசைய 40:30 ஓதுத்தேவே, 30:31 வாசிக்கிறோம். 30:31 வசனத்தில் ஓதுத்தேவே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் கர்த்தருக்காக காத்திருவாத்தனும் புது பலன் அடைவானா, நூத்தன பலவன் ஹொந்திக்கொள்ளுவன், புது பலன் அடைந்து நூத்தன பலவன் செட்டைகளை விரித்து உயர பரப்பானா. ஆத்துன ரெக்கைகளை பிச்சி மேலக்கி ஹாரு. அப்ப தேவ சமூகத்துல காத்திருக்கிற நீங்களும் நானும் அதுல தேவர ஸ்தானில காத்திருவந்த ஒவ்வொரு நாளும் புதிய பலனை பெற்றுக் கொள்ளுகிறோம். பிரதி தினமும் நூத்தன பலவன் ஹொந்திக்கொள்ளவே. சில நேரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன போராட்டங்கள் வரத்தான் செய்யும். கிளவந்து வாரி சிக்க சிக்க சமஸ்ய போராட்டம் வருத்தது. உலகத்துல உங்களுக்கு போராட்டம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லல. உலகத்துல போராட்டம் இருக்கு. ದೇವರು ನಿಮಗೆ ಲೋಕದಲ್ಲಿ ಹೋರಾಟ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹೋರಾಟ ಇರುತ್ತದೆ. ನಲ್ಲವೇ ಇರಪ್ಪ ನಮ್ಮನ್ನು ಪಗೈಕುವಾಂಗ, ಚೆನ್ನಾಗಿರುವವರು ನಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ನಮ್ಮನ್ನು ನೇಸಿಗಿರುವಂತ ನಮ್ಮನ್ನು ಪಗೈಕುವಾಂಗ, ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರು ನಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ಇಪ್ಪಟ್ಟ ಸೂಳ್ನಲ್ಲಿ ವರಬಹುದು, ಇದನ್ನ ಎಪ್ಪಡಿ ಹ್ಯಾಂಡಲ್ ಪಣ್ಣನೋ, ಎಪ್ಪಡಿ ವಿಶ್ವಾಸತೋಡು ಮುನ್ನೇರಿ ಚೆಲ್ಲನೋಂದ್ರೆ ಎನಕ್ಕೆ ತಿಳಿಯೋ. ಈ ರೀತಿಯಾದ ಸನ್ನಿವೇಶ ಬರುವಾಗ ನಾನು ಇದನ್ನು ಹೇಗೆ ಹತೋಟಿಯಲ್ಲಿ ಕರಬೇಕೆಂಬ ಯೋಚಿಸಬೇಕು. ಕುಟುಂಬದಲ್ಲ ಪ್ರಚನೆ, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ, ಎನಕ್ಕುಳ್ಳ ತಿಳಿಯೋ ನಾನು ಆಂಡ ಅಂತ ಪ್ರಚನೆ ಎಪ್ಪಡಿ ಸಯಲ್ಪಡುತ್ತೋ, ಇಂದ ಪ್ರಚನೆಯೇ எப்படி மேற்கொண்டு முன்னுக்கு போக வேண்டும். நான் தெளிதிரபேக்கு இந்த சமஸ்யனை ஹேகே நான் சரிபடிசி முன்னே போகಬೇಕು. ಅದர்க்கு மத்தியில நமக்கு நல்லா தெரிந்திருக்கணும், நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் நிச்சயமா எனக்கு நிறைவேற்றி தருவார். இதெல்லாம் மத்தியில நான் தெளிந்து கொள்ளಬೇಕು, நான் எதிர நோடுவಂತது தேவர் நிச்சயமா கொடுப்பார். ஒரு நாள் நான் கலங்கி போக மாட்டேன். ಅದರಿಂದ ஒரு தினவு நான் பயಗೊಂಡಿಲ್ಲ. ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 1 தெசலோனியர் 5:16 வாசிக்க பார்க்கலாம். 1 தெசலோனியர் 5:11 ஓதுனா குயிக்க 2-3 வசன வாசிக்க நான் ஜெபிக்கிறேன். வேகனே வசனங்களை ஓதி நாம் முடிச்சோம். 1 தெசலோனியர் 5:16 வசனம். 1 தெசலோனிக்கிறவருக்கு 5:11 வசனம். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து
சித்தமாய் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் சத்தியவேதம் ஹெழுத்தது நீ யாவாகலும் சந்தோஷமாகிரி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் எடபிடது பிரார்த்தனை மாடி ஹalleluya ஹalleluya எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் எல்லா காரியங்களிலும் அவருக்கு ஸ்தோத்திரம் மாடி அப்படி செய்வதே ஆகே மாடுவதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது கிறிஸ்து இயேசுவினல்லி தேவரை ஆலோசின் சித்தவாகிது அப்போ நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க பழகிக் கொள்ளுங்கள் ஆதரிந்த யாவாகலு தேவரில் சத்துஷுவாகிற சில துயரங்கள் வரும்போது கேளوند வேதனை வருவாக சிலர் உங்களை பகைக்கும்போது கேளவர் நிமன் ஹகேமாடுவாக சிலர் உங்களை வெறுக்கும்போது கேளவர் நிமன் தேஜிசுவாக எதுனா இருக்கட்டும் ஏனே பரல் உங்களுடைய ஃபோக்கஸ் அது மேல இருக்கவேனா நம்ம दृष्टि ಅದರ ಮೇಲೆ ಇರಬಾರದು உங்க ஃபோக்கஸ் கர்த்தர் மேல் இருக்கட்டும் நம்ம दृष्टि கர்த்தர மேல் இருக்கட்டும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள் ನೀವು கர்த்தரಲ್ಲಿ சந்தோஷமாய் சொல்லுங்க கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் ಹೇಳಿ கர்த்தர் ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ நான் ஒரு நாளும் துக்கமாய் இருக்க மாட்டேன் நான் ஒரு தினமும் துக்கமாக இருப்பேன் அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல தான் உங்களுக்குள்ள என்னாவோ உயிர் மீழ்ச்சி உண்டாகும் இந்த வாக்கியங்களை ಹೇಳುತ್ತಾ ಹೇಳುತ್ತಾ ನಿಮ್ಮಲ್ಲಿ ஜீவன் காரியங்கள் உண்டாகுது ஹalleluya ஹalleluya ஆகையால் நீங்கள் நான் நல்ல புரிந்து யாக்கோபு 1 ஆம் அதிகாரம் 2 4 வாச 2 வாச 2 வசனத்தில் வாசிங்க யாக்கோபு 1 அதிகாரம் 2 வசனங்களை நோதி 1 ஆம் அதிகாரம் 2 வசனம் யாக்கோபு 1 அதிகாரம் 2 வசன நீங்கள் பலவிதமான சோதனைகளே அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையாய் அவனுகானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்ன என்னமா போராட்டம் வரும்போது அதை சந்தோஷமா எண்ணுங்க போராட்டங்கள் வருவாக உல்லாசவாகிரி முறுமுறுக்காதீங்க குடுகுடபேடி ஐயோ ஏன் எனக்கு இது வந்துருச்சுன்னு கேட்காதீங்க ஐயோ யாக்கி இது எனக்கு வந்தது ஏன் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சுன்னு கேட்காதீங்க யாக்கி நான் ஜீவன நடைத்து நான் இவ்வளவு ஜெபம் பண்றேனே ஏன் எனக்கு இது நேரிட்டதுன்னு கேட்காதீங்க நான் இஷ்டு பிரார்த்தனை மாடுத்துல எனக்கு யாக்கி இது சம்பவிச்சுட்டு யோசிச்சபே ஒரு சில நேரத்துல ஆண்டவர் உபத்திரவம் நமக்கு வாழ்க்கையில அனுமதிப்பாரையானா கேளு வந்து பாரி உபத்திரவங்களை தேவன் நம்ம ஜீவன அனுமதிச்சிதரே தைரியமாய் முன்னேறி செல்லுங்க தைரியத்தின் முன்னே சந்தோஷமா சொல்லுங்க சந்தோஷமாகி நான் இதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறேன் நான் இதை சந்தோஷமாய் அனுபவிச்சேன் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ போய் பாருங்க சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ நோடி அவங்க நல்ல ஆண்டவருக்குள்ள இருந்தாங்க அவர் சனாய் தேவரில் சந்தோஷமா தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு சந்தோஷமாய் ஜீவன சாதித்து ஒரு நேரம் வந்தது ஒரு க்ஷணம் வந்தது டெய்லி வரல பிரதிதினம் வரல ஒரு நாள் வந்தது ஒரே தினம் ஒரு நாள் என்ன வந்துச்சு ஒரு தினம் என்ன வந்து நீங்க இத செய்யலனா அக்கினில போட்டுருவோம் இது மாடದಿದ್ದರೆ அக்னியிலே ஹாக்குதேவே அவ எத பத்தியும் கவலைப்படல அவர் யாவதர பக்கி சிந்திச்சல ராஜாவை எதிர்பார்த்திருந்தாங்க ராஜனை எதிர நோடிந்தது பெரிய வேலை எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறது கர்த்தர் மட்டுமே எதிர்பார்ப்பை என் கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோர்களோ மற்றவங்களோ நிறைவேற்ற போறதில்லை நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தரே அறிந்திருக்கிறார் தேவரே நிறைவேறிச்சு ஆகையால் நீங்கள் எல்லா விதமான சோதனையிலே உபத்திரவத்தில் போகும்போது சந்தோஷமாய் இருங்க ஆதரிந்த எல்லா ரீதியத உபத்திரவங்களும் சோதனைகள மத்த சந்தோஷமாய் கர்த்தர் உங்களை ஏற்ற நேரத்தில் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து நடத்துவார் ஆக தேவர் தக்க சமயங்களில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கடைசி ஒரு வசன வாசிங்க நீதிமொழிகள் 10 ஆம் அதிகாரம் 28 ஆம் வசனத்தை வாசிங்க கொனேதாகி வந்து வச்சின ஞானோக்திகள் 10 ஆம் அதிகாயம் 28 ஆம் வசனம் 10:28 வாசிங்க பார்க்கலாம் 10:28 சிஷ்டன நம்பிக்கைக்கு ஆனந்தவே ஃபல ஆமென் நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் துன்மார்க்கருடைய அபேட்சையே அழியும் அழியும் ஆண்டவர் நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் அப்போ ஒரு காரியத்தை நீங்க எதிர்பார்த்திருக்கீங்க ஒரு காரியவும் நீ எதிரநோடு அது இன்னும் வரல அது இன்னும் நடையல இல்ல நம்பிக்கையா இருங்க நம்பிக்கை இந்த காரியம் விசுவாசிங்க விசுவாசி கர்த்தர் எனக்கு செய்து முடிப்பார்னு விசுவாசிங்க தேவன் எனக்கு மாடுதான் என்ற நம்பிக்கை இந்த கர்த்தர் நிச்சயமா என்னை ஆசீர்வதிப்பார்னு நம்புங்க தேவன் நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கை கர்த்தர் என் குறைகளை அல்ல கர்த்தரின் நிறைவை விரும்புகிற கர்த்தர் என்பதை விசுவாசிங்க கர்த்தர் நான் குறைகளை நல்ல பரிபூரணத்தை என்ன மாடுதார் என்பதை நம்பிக்கையடி கர்த்தர் மேல் நீங்கள் வைக்கிற விசுவாசம் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஒரு நாள் கொண்டு வரும் கர்த்தர் மேல் வந்த நம்பிக்கை உங்களுக்கு பரிபூர்ணமாத சந்தோஷவன தருது அப்போ நம்ம வாழ்க்கையில சொல்லணும் ஆண்டவரே நான் உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறேன் நீவே ஹேளி தேவரிகே அப்பா நீ நம்ம மேல் நம்பிக்கை இட்டு பரிபூர்ணமா ஒரு சில நேரத்துல ஒரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது ஏன்டா இது எனக்கு வந்துருச்சுன்னு புலம்புகிற காரியங்கள் உண்டு கேள வந்து பாரி காரியங்களை நம்ம ஜீனல பெருவாக நான் குணுகுடுவ சமயங்கள் எதற்கு இது எனக்கு வந்து விட்டது யாக்கி இது நமக்கு சம்பவிச்சிது
எந்த சூழ்நிலை அதுக்கு அநேக மனுஷர்கள் வந்து அநேக காரியங்களை சொல்லுவார்கள் அநேக மனுஷர் அநேக காரியங்களை எடுத்தாரு எத்தனை சத்தங்கள் உங்க நேர் உங்களை உங்களுக்கு நேராய் கடந்து வந்தாலும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது கர்த்தருடைய சத்தத்தை நீவு நம்பவேக்காதது தேவர சப்தவன் மாத்திரம் உன் நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நானே உனக்கு செய்வேன் நீனு எதிரோடுவந்த காரியங்களும் நானே நினைக்க மாடுவேன் ஆகையில் நல்ல தீமை வந்துருச்சா ஒன்னும் யோசிக்காதுங்க தீமை எந்த மாதிரி நன்மையா மாறணும்ன்றதை மட்டும் நீங்க பிளான் பண்ணுங்க கேடு வந்தா கேடனையாகி சுபவாகி மாடுதுன்னு மாத்திரம் உங்க வாழ்க்கையில என்ன நன்மை வேண்டும் என்ன நன்மையா இருக்க வேண்டும் இதை திட்டமிடுங்கள் நம்ம ஜீவனத்தில் ஏன் சுபவேக்கு ஏன் ஒள்ளேது வைக்க அதை தீர்மானிச்சு ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள் தேவரபிள் பிரார்த்தனை விசுவாசமாய் காத்திருங்கள் நம்பிக்கையின் காதிரி நாட்கள் வரும்போது தினங்கள் வருவாங்க கர்த்தரது உங்கள் சந்தோஷத்தை பரிபூர்ணமாய் மாற்றுவார் தேவன் நமக்கு பரிபூர்ணமாக சந்தோஷம் கொடுப்பார் ஆண்டவர் வார்த்தை சொல்ல உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் தேவர வாக்கு எழுத்தது நம்ம துக்க சந்தோஷமாகும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நம்ம துக்க சந்தோஷமாகும் இந்த 22வது வருஷத்திலே நல்ல விசுவாசிகள் என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இந்த 22வது வருஷத்தில் ஹேளி நான் துக்க சந்தோஷமாகும் என் வியாதி சுகமாய் மாறும் நன்ன ரோக சௌக்கியகுளுதே என் பலவீனங்கள் பலனாய் மாறும் நன்ன பலஹீனத்தில் பலகொள்ளுதே என்னுடைய குறைவுகள் நிறைவாய் மாறும் நன்ன குறைதகள் பரிபூர்ணமாகும் என் வியாதிகள் சுகமாய் மாறும் நன்ன ரோகங்களிலிருந்து சுகமாகும் என் கடன் பாரங்கள் எல்லாம் நீங்கி சுகமாய் மாறும் நன்ன சால பாரங்கள் எல்லாம் நீங்கி சுகமாகிருவேன் என் பண நெருக்கடிகள் எல்லாம் நிறைவாக்கப்படும் நன்ன ஹனத இக்கட்டுகள் நிறைவே பரிபூர்ணமாகும் நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் எதிரோடுவந்த தீர்மான கர்த்தரே எனக்கு செய்வார் தேவரே எனக்கு கொடுத்தார் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம் கண்களை மூச்சி நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் எதிரோடுவந்த தீர்மான நீங்க எனக்கு தருவீங்க அப்பா நீ எனக்கு கொடு சுவாமி பல்லட்ல பிசாசு அவிசுவாசங்களை கொண்டு வந்துருவோம் கிளவந்து பாரி சைத்தன் அப்பநம்பிக்கை தருத்தானே செய்யாதது போலவும் வராதது போலவும் நடக்காதது போலவும் பொய்யான தகவல்களை கொடுப்பான் எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக விசுவாசத்தோடு என்ன சொல்லுமா செய்பவரே யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பே சொல்லுவோமா யெகோவாயிரே 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 எல்லாமே செய்து முடிப்பே எதிர்பார்த்த முடிவை எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக செய்பவரே பலத்தால் செய்ய முடியாதையா பராக்கிரமம் என்றும் என்னில் இல்லையாயத்தால் செய்ய முடியாதையா பராக்கிரமம் என்றும் என்னில் இல்லையா பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடிப்பே பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடிப்பே எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவர் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே எதிர்பாருங்கள் நன்மை எதிர்பாருங்கள் சுபகளனே நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார் நிச்சயமாக தேவரும் நிறைவேறி எந்த காரியத்தில் அற்புதம் வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ யாவ காரியங்களில் அற்புதம் வைக்கின்ற நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் தருவார்
ನೀವು ಎದುರು ನೋಡುವಂತ ಕಾರ್ಯ ಒಂದೇ ಅವರ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸಿಂಗ್ ಆತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಅವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಾಗಿರುಂಗ ಆತನನ್ನೇ ನಂಬಿಕೆ ಅವರಿಗೆ ಪಕ್ಷಪಾತವಿಲ್ಲ ಆತನಲ್ಲಿ ಪಕ್ಷಪಾತ ಒರುವೇಳೆ ದೇ ಪಾರ್ತುಕೊಂಡಿರುವ ನೀವು ಒಂದು ವೇಳೆ ಇದನ್ನು ನೋಡುತ್ತಿರುವ ನೀವು ಯೇಸುವೈ ಅರಿಯದವರಾಗಿರಂದ ಯೇಸುವನ್ನು ತಿಳಿದವರಾಗಿದ್ದ ಯೇಸುವೈ ಏತ್ರಕೊಳ್ಳುಂಗ ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ ಯೇಸುಗೆ ನಿಮ್ಮ ವಾಳ್ಕೈ ಒಪ್ಪುಕೊಡುಂಗ ಯೇಸುವಿಗೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಕೊಡಿ ಪಾಪ ವರ್ತೈ ಅವರ ಮನ್ನಿಪ್ಪ ನಿಮ್ಮ ಪಾಪದ ಜೀವಿತ ಕ್ಷಮಿಸುತ್ತಾನೆ ಶಾಪಗಳೇ ಅವರ ಮನ್ನಿಪ್ಪ ಶಾಪಗಳು ಕ್ಷಮಿಸುತ್ತಾನೆ ಪರಲೋಕ ವಾಳ್ಕೈ ಉಂಗಳಿಗೆ ಏರ್ಪಡುತ್ತುವಾ ಪರಲೋಕ ಜೀವನ ಉಂಟುಮಾಡುತ್ತಾನೆ ಉಂಗ குறைவுகளையும் அவர் நிறைவாக்குவார் நம்ம குறைதல நீங்கி உங்க வியாதிகளையும் அவர் சுகமாக்குவார் நம்ம ரோக சுகப்படுத்துவார் உங்க குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிங்க நீ ஒப்பிச்சு இயேசுவே என் பாவங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க இயேசுவே என் பாவங்களை இயேசுவே என் உள்ளத்துல வாங்கன்னு சொல்லுங்க இயேசுவே என் இதயத்துக்கு வந்து இயேசுவே என்னை நான் உங்களை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லுங்க இயேசுவே நீ அங்கீகரிச்சிருந்தே என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க நான் பாவவெல்லாம் க்ஷமிசியதே இப்பவே இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பா God bless you. Thank you.